நமக்கு நேரடியாகவே தெரியும் புலிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து புலிகளுக்கு உதவிகள் செய்து எவ்வளவு நெருக்கடிகள் சந்தித்தவங்க நேரடியாகவே தெரியும். இப்போ குளத்தூர்மணி கோவை ராமேஸ்வரன் இந்த மாதிரியான தோழர்களை தாண்டி நேரடியாகவே நான் சொல்லலையா, திண்டுக்கல்ல ஒரு தோழர் நேரடியாக சிறுகளும் தப்பிச்சப்ப அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. பழனியிலெல்லாம் வந்து தடாவளையும் புடாவளையும் போய் தங்களுடைய சொத்துக்களை இழந்து வெளியில் வர்றப்ப தங்களுடைய உறவுகளை இழந்து அவ்வளவு நெருக்கடிகளுக்கு ஆளானவர்களும் நம்ம நேரடியாகவே பார்க்கிறோம். அப்போ இவங்க யாருமே இதை வந்து ஒரு அரசியல் லாபமாக மாற்றாமல் இப்போ பார்த்தோம்னா இவ்வளோ நாள் வரைக்குமே பிரபாகரன் உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நெடுமாறன் பிரபாகரன் உயிரோடு இருந்தார்னோன்னே இல்லை அப்படிலாம் அவர் இல்லை, இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு அவர் வந்துடுறாரு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா வந்து இப்போ ஒரு தலித் அமைப்புகளுக்கோ இடதுசாரிகளுக்கோ இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா வந்து பெரும்பான்மை ஜாதி ஆதிக்கத்தை அரவணைத்து விட்டு போகுது. அதுதான் அந்த 2009 நான் எழுதுன கட்டணத்தோட தொடர்ச்சியாகவே இருந்தது. வந்து லட்சியவாதத்துக்கும் நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா லட்சியவாதம் எப்போ நடைமுறையாக மாறுதோ அப்போதான் லட்சியவாதத்துக்கான ஒரு வெற்றியாக இருக்கும். நான் புரட்சிக்காக வந்தேன், தேர்தல் அரசியலுக்காக வரலன்னு சொல்றாரு. சரி, அப்ப அப்ப எப்ப இவங்க வெற்றி பெற்று எப்ப முதலமைச்சரை இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவாங்க? பலரும் கேட்டிருக்கிறாங்க, அண்ணன் வருவேன் நீ வெயிட் பண்ணு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உள்ளிட்ட விமர்சகர்கள் எல்லோரும் அதுக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கலாம், இயேசு வருகிறாங்க காத்திருக்கிற மாதிரி. இப்ப நீங்க வந்து ஒரு நெய்தல் படையை அனுப்பிச்சு வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றுவோம் அல்லது ஈழத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. இப்ப சாதிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னா இப்ப வந்து நீங்க வந்து சாதியும் தான் தமிழர்கள் ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்குது அப்படின்னா நீங்க அது அந்த இடங்களில் நீங்க என்ன எதிர்வினை பண்ணியிருக்கிறீங்க? ஒரு கிராமத்துல ஒரு தலித் ஒடுக்கப்படுகிறார், ஒரு ஆதிக்க ஜாதி இருக்குதுன்னா அந்த நெய்தல் படி அங்க போய் ஏதாவது பண்ணணும்ல. ஈழத்துல போய் ஒண்ணு பண்றீங்க, நீங்க தேர்தல் அரசியல ஜெயிச்சு முதலமைச்சர் ஏதோ ஒண்ணு பண்ண போறீங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய நெருக்கலில் நீங்க என்ன பண்ண போறீங்க? நீங்க சொல்றது எல்லாமே மரபான சாதி எதிர்ப்பு கருத்தியல், அவர்கிட்ட வந்து வேற மாதிரி இருக்குது, அவர் அதை எதிர்கொள்வேன்னு சொல்றாரு. அதனால சாதாரண எளிய உங்களை போன்ற எளிய பிள்ளைகளால் புரிந்து கொள்வது கடினம். அதிமுகவுக்கு இருக்கிற சலுகை திமுகவுக்கு கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. நீங்க ஊடகங்கள்னாலே வந்து கலைஞர்னு எப்போ எழுதுவாங்க, கருணாநிதினு எப்போ எழுதுவாங்க, ஜெயலலிதாவை வந்து எப்படி எழுதுவாங்க, அம்மானு எப்படி எங்க எழுதுவாங்க, கேப்டன் எங்க எழுதுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். மாற்று அரசியல் பேசக்கூடிய அமைப்புகளிலேயே கூட அதிமுக ஆட்சி காலத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க, திமுக ஆட்சி காலத்துல ஒரு மாதிரி இருப்பாங்க. தமிழ் வழி கல்வி நினைக்கிறேன் அதை நடைமுறைப்படுத்துன்னு சொல்லி 100 தமிழறிஞர்கள் பட்டினி போராட்டங்கள்லாம் கலைஞர் பிரிவில் ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு அது அந்த அதுக்கான எந்த நடவடிக்கையுமே இருக்காது. ஈழ ஆதரவில் வந்து எல்லாமே வந்து ஒரு ஒடுக்குமுறை அல்லது ஒரு சிறு இயக்கத்தை வந்து திமுக ஆட்சி அணுகிறதுக்கும் அதிமுக ஆட்சி அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். கலைஞர் டெய்லி காலையில் 4 மணிக்கு அஞ்சு முதல்சிலி ஆஃபீஸில் போய் பேப்பர்லாம் படிச்சுட்டு உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுவார், அது ஒரு பெரிய நியூஸாகவே இருக்காது. ஆனால் ஜெயலலிதா ஏதோ இன்றைக்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாக இந்த பாரபட்ச மனோபாவங்கிறது தொடர்ச்சியாகவே இருக்குது. அவர் வந்து இலக்கியத்தில் இருக்கிறார, கலை அரசியல் இதெல்லாம் செய்து தான் கலைஞர் தன்னை வந்து நிறுவ வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ எடப்பாடி பழனிசாமி எதுவுமே தேவையே இல்லை. ஆனால் எதுவும் ஜெயலலிதாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குது அவங்களுக்கு? ஒன்றுமே கிடையாது. எமர்ஜென்சியே எம்ஜிஆர் ஆதரிக்கிறாரு. ஜெயலலிதா காலகட்டத்தில் கட்சிக்காரங்களுக்கு எந்த ஜனநாயகமே கிடையாது. நாங்கள் ஒரு முறை வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பற்றி ஒரு கட்டுரை போட்டோம், கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-10 பக்கம் வரைக்கும் வந்தது. ஏன்னா அவ்வளோ முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க, யார் அமைச்சராக இருந்தாங்க, யாரை தூக்குனாங்க எதுவுமே யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு ஒரு அமைச்சருக்கு வந்து அன்னைக்கு ஜேஆர்டிவி நியூஸ் பார்த்தா தான் தெரியும் நம்ம பதவியில் இருக்கோமா இல்லையான்னு சொல்லி. அப்போ ஜெயலலிதா ஏராளமான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தங்கள் கட்சிக்காரர்களை காலில் உழவச்சதுக்கு காரணம் வெறுமனே பெண் அப்படின்னு மட்டுமே பார்க்க முடியுமா? இன் வாட் சென்ஸ் எடப்பாடி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுமையாக சித்தரிக்கப்படுகிறார்கள்? இது கண்டிப்பா அந்த சொல்றவங்க தான் நீங்க கேள்வி கேட்கணும். அடுத்த ஆண்டோட சேர்த்தா 20 ஆண்டுகளாக நான் சென்னை நடந்துட்டேன். சென்னையில பல பெருமழை வெள்ளங்களை நான் பார்த்திருக்கேன். கண்டிப்பா இதுக்கு முன்னால மலையில இருந்த சென்னையை விட இப்ப கடந்த 2 ஆண்டுகளாக முழுவதுமா மாறலனாலும் கூட ஓரளவுக்கு தண்ணீர் தங்காம இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்திருக்கேன். ஆனா இந்த விமர்சனம் முன்னோக்கப்படுகிறது. 2015 பெருவெள்ளம் பெருமலையில வெள்ளத்துல சென்னையை மிதக்கிறதையும் நான் பார்த்திருக்கிறேன். ஜெயலலிதா எட்டி கூட பார்க்கல. அதுக்கப்புறம் ஆர்கே நகர் தேர்தல் வரப்போ தான் அவங்களுடைய டயரு அந்த தண்ணியை தொடுது. டயருக்குன்னே ஒரு வரலாறு இருக்கிறது. வணக்கம் நண்பர்களே, இது அரண்சை. நான் மகிழ்ந்தான். பல்வேறு அரசியல் சமூக நிகழ்வுகள் தொடர்பாக பல்வேறு ஆளுமைகளை சந்தித்து உரையாடி வருகிறோம். அந்த வகையில் சந்திக்கப் போகின்ற சிறப்பு விருந்தினர் தோழர் சுகுணா திவாகர். தோழர் வணக்கம். வணக்கம். நான் வந்து உங்களை பற்றிய அறிமுகத்தில் தோழர் சுகுணா திவாகர் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டேன். எனக்கு அப்படி தான் முதல் முதல்ல அறிமுகம். அந்த ஏதோ ஒன்று தேடி படிக்கும்போது மிதக்கும் வழி அப்படிங்கிற பிளாக் ஸ்பாட்டில் படித்து அதுக்கு பிறகு மும்பையில் இருந்தபடியே உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு பேசினது தான். அதுக்கு பிறகு இப்போ நான் உங்களை குறித்து நீங்கள் எழுதின கட்டுரைகள்லாம் படித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் நேர்காணலில் தள்ளி தள்ளி போடுறது, எதை இப்போ கேட்குறது, எதை விடுறது. அந்த வகையில் எனக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையிலையும் பதிவு பண்ணுற தனிப்பட்ட முறையில் நீங்கள் எனக்கு இந்த பத்திரிகை துறைக்கெலாம் வருவோம் அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் ஒரு இன்ஸ்பிரேஷன்.
அந்த வகையில் இன்னைக்கு நம்ம நேர்காணல் செய்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. முதல் முதல்ல நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னு தொடங்கும்போது ஏதாவது ஒன்று எல்லாருமே எழுத தொடங்குவாங்க. ஒரு கட்டத்தில் நான் எழுதுனது ஓகே, இன்னும் வந்து நான் எழுதுறத வந்து மற்றவங்கள்ட்ட கொடுக்கலாம் அப்படிங்கிற துணிச்சல் இருக்குல்ல, அது எப்போ வர தொடங்குச்சு? நான் வந்து ஒரு திமுக குடும்பம், ஒரு திராவிட இயக்க குடும்பம் அப்படிங்கிறதுனால எழுத்து வாசிப்பு அப்படிங்கிறது வீட்டிலருந்தே வந்தது. இப்போ சின்ன வயசில் நம்ம ஸ்கூலில் பேச்சு போட்டிகள் போகிறது, கற்ற போட்டிகள் போகிறது, ஆர்வக்கோளாரில் எழுதுறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்துக்கிட்டு இருந்தது. வந்து எனக்கு காலேஜ் போன டைமில் நான் காந்திகிராம் யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தேன் வந்து, அப்போ எனக்கு வந்து இலக்கியம் அல்லது அரசியல் தொடர்பான விஷயங்களுக்கு நான் அப்போ திராவிடர் கழகத்தில் இருந்தேன், திராவிடர் கழகத்துடைய மாவட்ட மாணவனி அமைப்பாளராக இருந்தேன். அதுபோக எனக்கு ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை பேராசிரியர் இருந்தவர் பேராசிரியர் இப்போ ஆனந்தகுமார்னு, அவர் தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தை சேர்ந்தவர். அவர் வகுப்புகள்லேயே வந்து நிறைய இலக்கியம் தொடர்பாக அரசியல் தொடர்பாக நிறைய விஷயங்கள் அவர் பேசுவார். எனக்கு அதுக்கு முன்னால் என்னென்னா படிக்கிறது அப்படிங்கிறது, எனக்கு ஏழாவது படிக்கிறப்ப என்னுடைய அப்பா ஒரு நூலகத்தில் அரசு நூலகத்தில் சேர்த்து விடுறாரு. அங்கேருந்து நிறைய புத்தகங்கள் படிக்க ஆரம்பிக்கிறேன். அது அப்போ என்னென்னா பொதுவாக அரசு நூலகங்கள்னால் பழைய மு வரதராஜன் புத்தகம் இல்லை ஜெயகாந்தன் புத்தகம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ காண்டம்பரியாக வந்துக்கிட்டு இருந்த புத்தகங்கள் குறிப்பாக பார்த்தோம்னா எஸ்ஐயாருடைய இந்திவா இருக்கட்டும், அல்லது நிறப்பிரிகை தொடர்பான புத்தகங்கள் நிறைய அதில் வருது, பெரியாரின் நிறப்பிரிகை கட்டுரைகள், தேசியம் ஒரு கற்பிதம், இந்த புத்தகங்கள்லாம் நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த புத்தகங்களை படிக்க ஆரம்பிக்கிறப்ப நிறைய விஷயங்கள் புரியலை. அப்போ ஆனந்தகுமார்ட்ட போய் கேட்குறேன், அவர் சில விஷயங்கள் சொல்கிறாரு. பின்னவீனத்துவம் இது தொடர்பான விஷயங்கள்லாம் வர்றப்ப அவர் அடிப்படையில் ஒரு மார்க்சியவாதி அப்படிங்கிறனால அந்த ஒரு எச்சரிக்கையோடய அவர் சொல்லுவார், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, ஆனால் இதெல்லாம் தப்பான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எச்சரிக்கையோடு அவர் சொல்ல ஆரம்பிப்பார். பின்னவீனத்துவம் தொடர்பாக, ஆமாம், பின்னவீனத்துவம் தொடர்பாக, அப்புறம் தேசியம் குறித்த விமர்சனங்கள் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக புத்தகங்கள் வாசிக்க ஆரம்பிக்கிறதுங்கிறப்ப திண்டுக்கல்ல ஒரு இலக்கிய செட்டு இருந்தது, குறிப்பாக தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தோட தொடர்பு இருந்தது, சிபிஐயோடைய அது. அப்போ கவிஞர் எவனியா ஸ்ரீராம் வர்றாரு, அவர் வந்து காந்திகிராமத்துக்கு வந்து ஆனந்தகுமாரை பார்க்குறாரு. அப்போ கலை இலக்கிய பெருமன்ற கூட்டங்களுக்கு போகிறோம், அப்போ ஆக எவனியாவோட தொடர்பு வருது. அதுக்கப்புறமேலு சினிமா பிரியதேசன் சொல்லி ஸ்டான்லி அவருடைய பேர், சினிமா பிரியதேசன் கவிஞர், அவர் டைஃபியில் இருக்கார், டைஃபியிலே மாவட்ட செயலாளர் இருக்கார். அவர் மூலமாக தொடர்பு வர்றப்போ நிறைய சிறு பத்திரிகைகள் அது இதெல்லாம் படிக்க ஆரம்பிக்கிறோம். அப்புறம் காலேஜ் முடிச்சு நான் ஒரு எஸ்டிடி புத்தில் டெலஃபோன் புத்தில் வேலை பார்த்துட்ருக்கேன். வேலை பார்த்துட்டுருக்கேன்னா வேலை பார்க்கலாம், இந்த மாதிரியான நண்பரோட பேசுறது போகிறது, இலக்கியம் அரசியல் அதெல்லாம் வந்து பேச. அப்போ தான் பெரிய இவர் பெரியார் ஆகஸ்ட் 15 சுயமரியாதை சமதரம்னா இசையுடைய புத்தகங்கள்லாம் வருது. அப்போ ஒரு திமுக அல்லது திக இந்த மரபில் இந்த பாரம்பரியத்திலேருந்து வர்றப்ப இது கொஞ்சம் நவீன சிந்தனைகளோட பெரியாரை பற்றி அணுகிறது, அல்லது ஒரு தலித் அரசியல் பற்றி பேசுறது, அல்லது ஒரு பின்னவீனத்துவம் அல்லது ஒரு மார்க்சியம் பற்றி பேசுறது அப்படின்னு வர்றப்ப இது என்ன அப்படிங்கிற ஒரு ஆர்வம், கியூரியாசிட்டி. அதுக்கப்புறமேல் வந்து இதில் களியக்காவிலையில் ஒரு கூட்டம் நடக்குது, வானவெளி இலக்கிய வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறோம். அங்கே போனால் நிறைய பேர்த்த பார்க்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்குது, தமிழவன் வராரு, மார்க்ஸ் வராரு, போ வேல்சாமி வராரு, அதெல்லாமே புதுசாக இருக்குது, சாரணி வேதா, ராஜன் குறை எல்லாருமே வராங்க. களியக்காவில் நடக்கிறது, அப்புறம் கன்னியாகுமரியில் நடக்குது, ஒரு பக்கம் காலச்சுவடு முகாம்னு ஒன்று இருக்குது, இன்னொரு பக்கம் இதெல்லாம் அவங்க அந்த அனுபவத்தின் போது உங்களுடைய வயது என்ன? 19 இருக்கும். இப்போ உங்களுக்கு வேற இன்ட்ரெஸ்ட், இப்போ 19 வேற வேற இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அந்த இன்ட்ரெஸ்ட்குள்ளெலாம் போகலையா? இது வந்து உங்களுக்கு அதுவே ஒரு உங்களுக்கு உற்சாகம் கொடுத்தது? ஆமாம், எனக்கு அதுதான் உற்சாகமாக அதிகமாக இருந்தது. ஏன்னா வந்து நான் ஈவன் ஸ்கூல் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே பெரியளவில் நண்பர்களில் வெளியில் சுற்றுறதுங்கிறது இல்லாமல் வாசிக்கிறதுங்கிறது அதிகமாகவே இருந்தது. அது இயல்பாக இதுக்குள்ளே போகிறப்ப அரசியல் ஆர்வம், அதுக்கப்புறம் வாசிப்பு ஆர்வம் அப்படிங்கிறது வர ஆரம்பிக்கிறப்ப அது குறித்து படிக்கிறப்ப நிறைய புதிய திறப்புகள் வருது. அப்படி தான் எழுத ஆரம்பிக்கிறோம். அப்போ வந்து திண்டுக்கல் ஒரு கூட்டம், பெரியார் பற்றி அப்போ மார்க்ஸ் நிறைய விஷயங்கள், நவீனம் கோட்பாடு சார்ந்து பெரியார் பற்றி பேச ஆரம்பிக்கிறப்ப ஒரு கூட்டம் நடத்துகிறோம். பெரியாரின் பொருத்தப்பாடு, இன்றைய சூழலில் பெரியாரின் பொருத்தப்பாடு ஒரு கூட்டம், மார்க்ஸும் வந்து பேசுகிறாரு. அப்போ நான் ஒரு கற்றா வாசிக்கிறேன். பொதுவாக பெரியார்னா கடவுள் மறுப்பாளர் அல்லது ஒரு பார்ப்பன எதிர்ப்பாளர் இப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வந்து இயக்கங்கள் சார்ந்து சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் பெரியார் அதை தாண்டினா என்னென்ன விஷயங்கள். இப்போ பெரியார் ஜெர்மனில் போய் ஒரு நிர்வாண சங்கத்தில் இருந்து நிர்வாணமாக நிற்கிறாருங்கிறப்ப ஒரு அரசியல் களத்தில் செயல்பட்டுருக்கக்கூடிய ஒரு தலைவர் அங்கே போய் அதை செய்கிறாரு, அவர் உடல் அரசியல் பற்றி பேசுகிறாரு, இந்த மாதிரியான விஷயங்களை பாலியல் சுதந்திரம் பற்றி பேசியிருக்கிறாருங்கிறப்ப இதை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறப்ப வந்து அதுக்கப்புறம் இது உண்மையிலே ரொம்ப மிக முக்கியமான ஒரு கற்ற. ஏன்னா அதுக்கு முன்னால் நிறப்பிரிகையில் ராஜன் குறை கற்ற எழுதியிருப்பார், பெரியாருடைய பல விஷயங்கள் அறியப்படாத விஷயங்கள் பற்றிய ஒரு கற்ற எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் இது ரொம்ப மிக முக்கியமான ஒரு கற்ற, நிறைய விஷயங்கள் தொடாத விஷயங்கள் பற்றி பேசியிருக்கீங்கிறப்ப மார்க்ஸ் தான் வாங்கி கவிதாசரம் இல்லாத ஒரு கற்றையாக வருது. பெரியார் ஒரு பன்முக வாசிப்புங்கிற கற்ற அது நிறைய இடங்கள்ல. எந்த ஆண்டு இது வந்து நடந்தது? அது வந்து ஒரு 2001-2 அந்த காலகட்டமாக இருக்கும். அப்போ வருது. அப்போ ஞானி தீம் திரையிடம் நடத்துகிறப்பெல்லாம் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி பதில், ஞானியோட கேள்வி பதிலையே, நீங்கள் சமீபத்தில் படித்தல் முக்கியமான கற்றை என்னங்கிறப்ப இந்த கற்றையை குறிப்பிட்டவர் சொல்றார். அப்போதான் அது என்னுடைய முதல் கற்ற. ஞானி வந்து ஒரு நீண்ட காலம் ஒரு பத்திரிகையாளர், பெரியாரை பற்றி எழுதியதான் முதல் கற்றை. ஆமாம். அதுக்கப்புறமே வந்து தொடர்ச்சியாக மதுரையில் அம்பேத்கர் 2000 கடத்தல் நடத்துகிறாங்க, அந்த மாதிரியான கூட்டங்களுக்கு போகிறது,
வர்றது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப ஜெயலலிதா ஆட்சி காலகட்டத்தில் மதமாற்ற தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்ப விடுதலை சிறுத்தைகள் திருமணம் நிலைப்பாடு எடுக்கிறாரு. மதம் மாறுவதில்லை, பெயர்களை மட்டும் மாற்றினால் போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் எடுக்கிறாரு. அப்போ அதை விமர்சனம் பண்ணி ஒரு கட்டுரையாக எழுதணும், பெயர் மாற்றமும் மத மாற்றமும் எங்கே போ தலித் அரசியலுங்கிறப்ப. அப்போ சுயமரியாதை இயக்கம் ஒரு அமைப்பு வந்து மார்க்ஸ் ஆரம்பிக்கிறார், பெரியார் திக்காவங்கிட்டாலும் தான் வெளியில் வந்த சில தோழர்கள் மார்க்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணுறப்ப இதை நம்ம ஒரு சின்ன வெளியீடாகவே கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி தான் அது சிறு வெளியீடாக வருது. பெயர் மாற்றம் மத மாற்றம் எங்கே போகிறது, என்ன கண்டென்ட் அதில் இருந்தது? மத மாற்றம்ங்கிறத அம்பேத்கர் முன்வைக்கிறாரு. ஆனால் மதமாற்ற தடுப்பு சட்டத்துக்கு எதிர்வினையாக மதம் மாறாமல் வெறுமனே பெயர் மாற்றம் மட்டுமே பண்ணுவது சரியான ஒரு விஷயமாக இருக்குமா? இன்னொன்று, நீங்கள் தனித்தமிழில் பெயர் வைத்தால் கூட ஏதோ ஒரு வகையில் அது ஒரு இந்து அடையாளங்கிற மாதிரி தான் புரிந்து கொள்ளப்படுகிறது. ஏன்னா நான் நேரடியாக பார்க்குறேன், நிறைய திராவிடர் கழகமோ அல்லது இடதுசாரி அமைப்பில் இருக்கக்கூடிய தோழர்கள் தமிழில் பெயர் வச்சுக்குவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல வந்து தமிழ் திண்டல்னு ஒரு தோழர் வந்தார், அவர் வந்து அடிப்படையில் இஸ்லாமியர். வேலூர் சிறையில் வந்து விடுதலை புலிகள் தப்பிச்சு வர்றப்ப அவருங்க வீட்டில் தான் அடைக்கலாம் போகிறாங்க. ஆனால் அவர் இஸ்லாமியருங்கிற அடையாளம் யாருக்குமே தெரியாது, அவர் தமிழ் திண்டல் அப்படிங்கிற பேர் இருக்கிறதுனால அவருமே ஒரு இந்து. ஏன்னா அவன் நம்ம பொதுப்புத்தில் அப்படியே பழகியிருப்போம். அந்த மாதிரியான வந்து நீங்கள் மதமாற்றம் அப்படிங்கிறது நேரடியான ஒரு எதிர்வினையாக இருக்கிறப்ப பெயர் மாற்றம்ங்கிறது ஒரு சரியானதாக இருக்குமா? அதுபோக அவருடைய புலிகள் ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் விமர்சனம் பண்ணி விடுதலை சிறுத்தைகள் குறித்த ஒரு விமர்சன இதுதான். அப்போ அந்த காலகட்டத்தில் தான் வந்து ரவிக்குமாருடைய பெரியார் மீதான விமர்சனங்கள் அதுவுமே தொடங்க ஆரம்பிக்குது. அது குறித்த எதிர்வினைகள் இந்த மாதிரியான சூழல்கள் வருகிறது. அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியான புத்தகங்கள் வருது. என்ன எழுதினார் ரவிக்குமார் அப்போ? இப்போ வந்து காலச்சூடில் அவருடைய நேர்காணல் ஒன்று வருது. அப்போ வந்து பெரியார் தலித்துகளுக்கு ஒன்றுமே செய்யவில்லை, பெரியார் தலித் விரோதி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் தொடங்கப்படுது. தொடங்கப்படுறப்ப என்னன்னா வந்து அப்போ மதுரையில் ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க. அப்போ தலித் தோழமையங்கிற அமைப்பு வழக்கறிஞர் ரஜினி இவங்கெல்லாம் நடத்துகிறாங்க. அப்போ வந்து அவங்க ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, பெரியார் வந்து வெறுமனே பிற்படுத்தப்பட்டவருடைய தலைவரா அப்படிங்கிற ஒரு கூட்டம் நடத்தும். அப்போ பெரியார் வந்து வெறுமனே பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய தலைவரா அப்படின்னு அதிகமான மார்க்ஸு குளத்தூர் மணி வந்தார் நினைக்கிறேன் அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கும் அவங்க ஆதித்தமிழர் பேரவைக்கும் ஒரு மோதல் எல்லாம் ஏற்படுது. அந்த கூட்டத்தில் அதியமான் மீதான தாக்குதல் முயற்சிகள்லாம் நடக்குது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், திண்டுக்கல்ல நாங்களுமே அது ஒரு கூட்டம் நடத்துகிறோம். வந்து பெரியார் வந்து தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவரும் பெரியாரும் அப்படிங்கிற மாதிரியானது ஸ்டாலின்லாம் ஜாங்கம்லாம் நாங்கள் கூப்பிட்டு பேசுகிறோம். அப்போ வந்து பெரியார் வந்து ஒரு சாதகமாக பார்த்தவர் பேசினார். அப்போ என்ன, அவர் வந்து பெரியார் வந்து ஒரு தலித் ஆதரவாளர் தான், பெரியார் தலித்துகளுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு, நம்ம அப்படி அவரை வந்து ஒரு எதிர்மறையாக பார்க்க முடியாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ரவிக்குமார் வந்து அப்போ பெரியாருக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம், 2000-2001 அந்த காலகட்டம். அவுட்லுக்குலாம் கூட கட்டுற வச்சு பெரியார், ஆமாம் அவுட்லுக் ஆனந்ததெல்லாம் ஆமாம் எழுதுறாரு. காலச்சூடு 170 அப்படின்னு பெரியாருடைய பிறந்தநாள் சிறப்பதில் எழுதுறாங்க. அப்போ வந்து ரவிக்குமார் எழுதின கட்டுரைகள்லாம் அதாவது பெரியார் மீதான விமர்சனங்கள்ங்கிறத தாண்டி அது போகுது. பெரியார் வந்து நிர்வாண சங்கத்தில் இருந்தார், அவர் பாலியல் சுதந்திரம் பேசியது எல்லாமே அவர் சின்ன வயசில் ஒரு மைனராக தெரிஞ்சார், அதனுடைய எச்சமாக தான் இது இருக்குது, பெரியார் ஒரு பெண் பித்தர் அப்படிங்கிற அடிப்படையில் அப்படியான ஒரு தொனியில் அந்த கட்டுரை வருது. அப்புறம் அதுக்கு எதிரான எதிர்வினைகள் இந்த மாதிரியான போகுது. அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக எழுத ஆரம்பிக்கணும். ஆனால் கிட்டத்தட்ட அந்த 2000-2001 எழுதப்பட்டாலுமே கூட அந்த கட்டுரைகள்லாம் தொகுத்து வந்து 2010 அல்லது 2011 அந்த பீரியட்லாம் அந்த புத்தகம் பெரியார் பற்றிய புத்தகம் அப்போ நான் விகடன்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கு பிறகு தான் பெரியார் அறமரசியல் அவதூறுகள் அப்படிங்கிற எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச புத்தகம். எனக்கு வந்து ஆரம்ப காலத்தில் பெரியாரை புரிந்து கொள்வதற்கு வெளியில் என்ன அவதூறுகள் நடக்குது, இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கான மிக மிக முக்கியமான புத்தகம். வாசகர்களும் அவசியம் அந்த புத்தகத்தை வாங்கி படிங்க, பெரியார் அறம் அரசியல் அவதூறுகள். நீங்கள் பின்னாடி ஊடகங்களுக்கு வரும் பொழுது இந்த செயல்பாடுகள், இப்போ வந்து ஒரு ஒரு பத்திரிகையாளர் அவர் வந்து ஜேர்னலிசம் சார்ந்து ஏதாவது படிச்சுட்டு வர்றாரு, படிச்சுட்டு வர பத்திரிகையாளருக்கும் உங்களுக்கு இவ்வளோ செயல்பாடுகளுக்கு பிறகு ஒரு பத்திரிகை வந்து உங்களுக்கு என்ன வகையான அட்வான்டேஜ் இருந்தது, டிஸ்அட்வான்டேஜ்? நான் பிளாக்ல தொடர்ச்சியாக எழுதிக்கிறேன், மிதக்கும்பள்ளி நீங்கள் சொன்னீங்களையா, மிதக்கும்பள்ளி பிளாக்ல தொடர்ச்சியாக எழுதிக்கிட்டு இருக்கிறேன் வந்து. அப்போ அந்த வைக்கம் போராட்டம், ஜெயமோகன் அந்த பிரச்சனைகள் நடந்தோம், அதெல்லாம் பின்னால் பெரியார் அரசியல் அவதூறுகள்லாம் அந்த கட்டுரைகள்லாம் அது பிரமாதமான கட்டுரை. எனக்கு வந்து ஜெயமோகன் வந்து சகட்டு மணிக்கு பெரியாரை திட்டிகிட்டு இருந்த பொழுது அது சரியான இன்னைக்கு தரமான சம்பவம். இன்னைக்கு வரைக்கும் ஜெயமோகனுக்கு அது ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு உறுத்தலான ஒரு கட்டுரையாக தான் இன்னைக்கு வரைக்குமே அது இருக்குது. ஒரு மாவு பாக்கெட் போல, இது பழைய மாவு பாக்கெட். அந்த மிதக்குமலையில கட்டுரைகள் எழுதுறப்ப தான் அப்போ என்னன்னா பத்திரிகைகளில் வந்து பத்திரிகைகள் வந்து சேருவதுங்கிறது ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு விதமாக நடக்கிறது. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம்னா வந்து ஒரு பாரம்பரியமான பத்திரிகையாளர்கள் அப்படிங்கிற மாதிரினா பாரம்பரியம்னா வந்து ஆரம்ப காலத்துலேருந்தே வந்து இங்கே சமூகத்தில் யார் அதிகம் படித்தாங்களோ அல்லது யார் மேல்தட்டில் இருந்தாங்களோ அவங்க பத்திரிகைகள் தொடங்குறப்ப அந்த வர்க்கம் அல்லது அந்த பின்னணியை சேர்ந்தவர்கள் தான் அதிகமாக பத்திரிகைகளில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. 80களில் என்னென்னா வந்து
அப்ப அந்த காலகட்டத்தினுடைய குமுதமா இருக்கட்டும், விகடனா இருக்கட்டும், கலைமகள் கல்கி எல்லாத்தையும் படிச்சு பாத்தீங்கன்னா அது அப்படியே தெரியும். அந்த பத்திரிகைகளையுமே அந்த ஜோக்ஸ்ல இருந்து ஆரம்பிச்சு கர்நாடக சங்கீதத்தை எந்த வர்க்கத்தின் பத்திரிகை அல்லது எந்த வர்க்கத்தின் நகைச்சுவை, அந்த ஜோக்ஸா இருக்கட்டும் அல்ல ஒரு கர்நாடக சங்கீதம் அந்த கச்சேரி பத்தி ஒரு கட்டுரையா இருக்கட்டும், ஒரு கிரேசிமோகன் எஸ் வி சேகர் நாடகம், இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமாக வரும். சினிமா விமர்சனத்துல இருந்து இது தெரியும். 80களில் என்னன்னா இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் அரசியல் இதழ்கள் வர ஆரம்பிக்குது. அப்படிங்கிறப்பதான் என்னன்னா வந்து கள செயல்பாடு ஃபீல்டு ஒர்க்குங்கிற ஒன்று தேவையானதாக இருக்குங்கிறப்ப வெறுமனே வந்து காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு கர்நாடக சங்கீத கச்சேரி பத்தி மட்டுமே ஒரு கட்டுரை எழுத முடியாது, நேரடியாக களத்துக்கு போகணும், களத்துக்கு போகணும், இன்வெஸ்டிகேட்டிவ் பண்ணணும், எல்லாரையும் சந்திக்கணும், மக்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வருது. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து படித்த ஒரு தலைமுறை அப்படிங்கிறது எல்லா சமூகத்திலிருந்து வர்றாங்க, பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட பழங்குடி சமூகத்தில் இருந்து முழுக்க வரலனால ஒரு சமூகம் வருது அப்படிங்கிறப்ப அங்கேருந்து ஒரு வாசகர்களும் உருவாகிறாங்க, புதிய வாசகர்களுமே உருவாகிறாங்க, புதிய பத்திரிகையாளர்களுமே உருவாகிறாங்கன்னா பத்திரிகைக்கு அப்படியான ஒரு நீடு தேவைப்படுது. ஒன்று வெறுமனே ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு டெஸ்க் ஒர்க் மட்டும் பார்க்கறது அப்படிங்கிறத தாண்டி நேரடியாக கள செயல்பாடு பண்ணுவது யார், அப்போ கள செயல்பாடு பண்ணுவதற்கு உடல் உழைப்பு செலுத்துவதற்கான சமூகங்கள் யார் அப்படிங்கிறப்ப அந்த சமூகத்திலிருந்து பத்திரிகையாளர்கள் வர வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னொரு பக்கம் என்னன்னா வந்து இப்போ ஒரு ஊரில் வந்து ஒரு பிரச்சனை நடக்குது, சாதாரண ஒரு சாலை சரி செய்யலைங்கிற ஒரு பிரச்சனைலேருந்து ஆரம்பிச்சு ஒரு தீண்டாமை பிரச்சனை வரைக்கும் இருக்குதுன்னா அந்த மக்களோட கனெக்ட் பண்ணவங்க தான் அந்த நியூஸ் ரிப்போர்ட்டிங்கிறது ரொம்ப எளிதாக இருக்குங்கிறப்ப அங்கேருந்து ரிப்போர்ட்டர்ஸ் வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் தமிழ்நாட்டு பத்திரிகைகள் ஆமாம் 80களில் எடுத்துக்கிட்டோம்னா மோர் டெமோக்ராட்டிக் வர ஆரம்பிக்குது. அரசியலுமே வேற மாதிரி மாறுது, இங்கே வந்து தமிழ் தேசியம் வருது, தலித் அரசியல், ஈழம் இதெல்லாம் வரலப்ப இதையெல்லாம் பத்திரிகைகளை ரெப்ரசன்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னா அதை படிக்கக்கூடிய வாசகர்கள் உருவாகிறாங்க. அப்படிங்கிறப்ப தான் இந்த பத்திரிகைகள் அதற்கான இடத்தை கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்ப நான் வந்து 2000க்கு பிறகு நவீன தொழில்நுட்பம் வளருது, வளரக்கூடிய காலகட்டத்தில் பிளாக்குங்கிற ஒரு விஷயம் வர்றப்ப பத்திரிகைகளை எழுதுவதை தாண்டி இந்த மாதிரியான ஒரு மீடியம்ல எழுத முடியுங்கிற ஒரு சூழல் உருவாகிறது. அதுக்கு பிறகுதான் ஆர்குட் அப்ப இருக்குது, ஆர்குட் அதுக்கப்புறம் செயலிழந்துருது, அதுக்கப்புறம் தான் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பின்னாடி வருது. பிளாக் தான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய மீடியமாக இருக்கிறது. அப்ப பிளாக்ல எழுதக்கூடிய ஆட்களையும் நம்ம பத்திரிகைகள் எடுத்துக்கலாங்கிற ஒரு சூழல் வருது. அப்பதான் நான் முதன் முதலா வந்து விகடனுக்கு வர்றேன். அதுக்கு பிறகு நிறைய பேர் பிளாக்ல இருந்து வந்தவங்க இருப்பாங்க, யோகிருஷ்ணாவா இருக்கலாம், அதிசாவா இருக்கலாம், பரிசல் கிருஷ்ணா, கவின் மலர், நிறைய பேர் வந்து அதுல இருந்து வந்த பின்னணியிலிருந்து வந்தவங்க நிறைய பேர் பிளாக்ல இருந்து பத்திரிகைக்கு வருவது அப்படிங்கிறது இருந்தது. பத்திரிகைக்கு வருவதுன்னா ஒண்ணு ஜர்னலிசம் தெரிஞ்சிருக்கணும், அல்லது வந்து பாரம்பரியமா ஒரு பத்திரிகையில வேலை பார்த்துட்டு இன்னொரு பத்திரிகைக்கு வருவது. கள செயல்பாடு அப்படிங்கிறது எந்த வகையில உங்களுக்கு அட்வான்டேஜா இருந்தது? இப்போ வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதே இப்போ எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது. மீடியால வந்து பத்திரிகை படிக்க சொன்னதுக்கு, இனிமேல் நீங்க நம்ம வந்து நியூஸ் மீடியால இருக்கிறோம், பத்திரிகை படின்னு சொன்னதுக்கு ஒருத்தர் போய் எச்ஆர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாரு. ஏன்னா இவங்க என்னை பத்திரிக்கை படிக்க சொல்கிறாங்க, நான் நியூஸ் மீடியா தான் நான் வேலை பார்க்க வந்திருக்கேன்னு சொன்னார். பட் ஆனால் உங்களுக்கு இந்த விகடன் போன்ற ஊடகங்களில் வேலை பார்க்கும்போது என்னென்ன அட்வான்டேஜஸ், நான் பிளாக்ல எழுத ஆரம்பிச்சுருக்கிறப்ப நான் ஒரு கட்டுரை எழுதுகிறப்ப அதுக்கான எதிர்வினை வர ஆரம்பிக்குது. உதாரணமாக பார்த்தோம்னா இப்போ ஜெயமோகன் வைக்கம் போராட்டம்ன்றப்ப நேரடியாக ஜெயமோகன்ட்டே போய் கேட்குறாங்க, இந்த கட்டையை நீங்கள் படிச்சிங்களான்னு. அவர் வந்து இல்லை, இது வந்து வழக்கமான ஒரு டீக்காவுடைய அதிகாரப்பூர்வ பதிவு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதை சொல்கிறத இன்னொரு நண்பர் பதிவு பண்ணுறாரு, அதை பற்றி நான் எழுதுறேன். இப்போ கமலஹாசனுடைய உன்னை போல் ஒரு ஒன் நம்பர் ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை பற்றி நான் விமர்சனம் பண்ணி எழுதுறேன். கமலஹாசன் பற்றி ஒரு பிம்பம், அல்லது சினிமா பற்றி ஒரு பிம்பம், சினிமாவை தான் பார்க்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்கட்ட அது ஒரு அதிர்ச்சி மதிப்பீடை கலப்பது, இப்படிலாம் அந்த படத்தை பார்க்க முடியுமான்னு. அப்போ அவங்க வந்து எதிர்வினை வருது, அது அதாவது பாசிட்டிவாகவும் வருது நெகட்டிவாகவும் வருது. அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் வருது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் பத்திரிகையை கவனிக்கிறப்ப அப்போ பத்திரிகை என்பதும் நேரடியாக மக்களோட தொடர்புடையதாக இருக்கிறதுங்கிறப்ப நமக்கு அதுக்கான ஒரு ஸ்பேஸுங்கிறது வருது. ஆனால் என்னென்னா வந்து இப்போ கள செயல்பாடு அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு அமைப்பில் இருக்கிறோம், அமைப்பு தொடர்பாக இருக்கக்கூடிய கள செயல்பாடுங்கிறது நம்ம சென்னைக்கு வர்றோம், வேலை தேடுறோம், பிளாக்கில் எழுதுறோங்கிறப்ப அந்தளவுக்கு நமக்கு இருக்காது, அது ஒரு கட்டத்தில் குறைய ஆரம்பிக்குது. பத்திரிகைக்கு வந்ததுக்கு பிறகு தான் நமக்கு நிறைய கள செயல்பாடுகள் வந்து அதிகமாகுது. என்னென்னா வந்து நம்ம ஒரு பத்திரிகையாளராக போகிறப்ப ஒரு ஐடி கார்டெலாம் வச்சுட்டு போகிறப்ப நம்ம வந்து கூடுதலாக வந்து ஒரு விஷயத்தை நேரடியாக அணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறப்ப நிறைய பேரை போய் நிறைய மக்களை நிறைய ஆட்களை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ஒரு பக்கம் செலிபிரிட்டிகளை சந்திக்கிறது அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு ஒரு பக்கம் வருது, தாண்டி சாதாரண மக்கள் அந்த மக்களுடைய பிரச்சனைகளை பதிவு பண்ணுவது அப்படிங்கிறதெல்லாம் வருது. இப்போ மதுரை உசிலம்பட்டி பக்கத்தில் அங்கம்மாள்னு ஒருத்தவங்க, அவங்க என்னென்னா வந்து ஒரு சின்ன ஒரு நிலம் வச்சுருக்குறாங்க. அங்கம்மாள் அவங்களுடைய கணவர், ஒரு குழந்தை ஒரு பையன் இருக்கான். அவங்க வீட்டில் வந்து ஒரு நகை ஒன்று காணா போயிடுது அவங்க தோட்டத்தில். அந்த தோட்டத்தில் நகை காணா போனதுங்கிறத விசாரிக்கிறதுக்காக போலீஸ் கூட்டிகிட்டு போய் அவரை வந்து அடித்து தெருவில் தூக்கி போட்டு அந்த அம்மா வந்து பாலியல் வன்முறை பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16 பேர் போலீஸ் அதை பண்ணிடுறாங்க.
அவங்க வந்து அந்த வழக்கை தொடர்ச்சியாக நடத்துகிறாங்க. பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பு நடத்துது வந்து ஹிண்டிடிபியனுடைய பீப்புள்ஸ் வாட்ச் அமைப்பு. கடைசியில் அந்த பையன் சின்ன பையனாக இருந்தேன் வளர்ந்த வழக்கறிஞரையும் அவங்க அம்மாவுடைய வழக்கு நடத்துகிறாரு. அந்த அம்மாவை நான் நேரடியாக போய் பார்க்குறப்ப வந்து நமக்கு வேறு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது வந்து. அதே மாதிரி இதன் பல இடங்களில் கூட பதிவு பண்ணியிருப்பேன். இந்த கோயம்புத்தூர் ஆயிஷா என்கிற சங்கீதா அப்படிங்கிறவங்களை வந்து நான் நேரடியாக போய் பார்க்குறேன். அவங்க வந்து என்னென்னா வந்து அவங்க சங்கீதா சிறுவிழிப்புத்துறை சேர்ந்தவங்க. அவங்க வந்து ஒரு இஸ்லாமியரை கல்யாணம் லவ் பண்ணி அவங்களும் இஸ்லாமியரை மாறிடுறாங்க. அவங்க சென்னைக்கு ஓடி வந்துடுறாங்க. சென்னைக்கு ஓடி வர்றப்ப இஸ்லாமிய நண்பர்கள் அவங்களை தங்க வைக்கிறாங்க. அவங்க அல்லுமா அமைப்போட தொடர்புள்ள இருக்கவங்க. கோவை குண்டு வெடிப்பு நடக்குது. கோவை குண்டு வெடிப்பு நடக்கிறப்ப இவங்க வந்து போலீஸ் தேடி வரணும்னா வீடை ஷிஃப்ட் பண்ணுறாங்க. வீடை ஷிஃப்ட் பண்ணுறப்ப இந்த பொண்ணு எழுதுகிற டைரியை அந்த வீட்டில் மாட்டிக்குது. கோடம் பக்கத்தில் சுலைமேட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுறப்ப கோடம் பக்கத்தில் மாட்டிக்குது. அப்போ அந்த டைரியை வச்சுட்டு போலீஸ் பயங்கர பல கதைகள் கட்டுறாங்க. என்ன கதைகள் என்ன? அவங்க வந்து 40 கிலோ வெடிமருந்தோடு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மனித வெடிகுண்டு ஆயிஷா என்கிற சங்கீதா எப்போ வேண்டுமானாலும் வெடித்து சிதறுவார்கள். ஏன்னா நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கிறப்ப அது அந்த வால்பேப்பரில் மாலை முரசு மாலை முரல்லாம் தொங்கும். மனித வெடிகுண்டாக அழைக்கிறாள் ஆயிஷா என்கிற சங்கீதா அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒவ்வொரு ஸ்டேட்டாக போய் போய் தப்பிச்சுட்டு வந்து நேபாளத்தில் போய் அந்த பொண்ணு டீச்சராக வேலை பார்க்குறாங்க. இவர் வந்து ஒரு பலசர கடையில் வேலை பார்க்குறாரு. 3 வருடம் ஆயிடுது. இந்த பொண்ணு வீட்டில் எந்த தொடர்புமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து லவ் பண்ணி மதம் மாறிட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டாங்கனால. அந்த பையன் வந்து 3 வருஷம் கழிச்சு அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறான். நேபாளத்துலேருந்து ஃபோன் பண்ணுறப்ப போலீஸ் வந்து ட்ராக் பண்ணி நேரடியாக அங்கே போய் கைது பண்ணிட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சிறையில் இருக்காங்க. சிறையிலே அவங்க கர்ப்பிணியாக இருக்காங்க, குழந்தை பிறக்குது, இதெல்லாம் நடக்குது. அவங்க பெயிலில் வந்துருக்கிறப்ப மண்ணடியில் ஒரு வீட்டில் அவங்கள போய் நேரடியாக பார்க்குறேன். பார்த்து அவங்ககிட்ட பேசுகிறேன். பேசுகிறப்ப அவங்க கேட்குறாங்க, ஏங்க நீ கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸில் யோசிச்சிங்கன்னா, நான் வந்து அன்னைக்கு தப்பிச்சு ஓடிட்டு இருந்த இடத்துல என் வயிற்றில் வந்து குழந்தை இருந்ததுங்க, 40 கிலோ வெடிமருந்தோட ஒரு பொண்ணு வந்து தெரிய முடியுமா? அப்போ ஒரு மீடியாவுக்கு என்ன பொறுப்பு இருக்குன்னு நேரடியாக என்னை பார்த்து கேட்குறாங்க. அது பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. நானும் ஒரு மீடியா வளர்ந்து போகிறேங்கிறப்ப எனக்கு என்ன பதில் சொல்ல முடியாதுங்க. ஒரு கையறி நிலையில் தான் இருக்கும் வந்து. அவங்க முழுக்க பர்தா போட்டுட்டு தான் பேட்டி கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து மதம் சார்ந்த அடையாளங்கிறத தாண்டி அவங்க தான் ஆயிஷான்கிற சங்கீதான்னு தெரிஞ்சால் அவங்க அந்த வீட்லேயே தங்க முடியாது. எங்கள் ஹவுஸ் ஓனருக்கு தெரிஞ்சாருன்னு சொல்லி அவங்கள பேட்டி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து வழக்கில் வந்து விடுதலை ஆகிறாங்க, ஆஸ்திரேலியா போகிறாங்க. இந்த மாதிரி நிறைய மனிதர்களை நிறைய நபர்களை சந்திக்கிறோம் அப்படிங்கிறப்ப இந்த அனுபவங்களை பதிவு பண்ணுதுங்கிறப்ப நமக்கே வந்து நம்ம வந்து ஒரு கருத்து ரீதியாக ஒரு விஷயத்தை சிந்திச்சிருப்போங்கிறது வேற. நேரடி கள அனுபவத்துக்கு போகிறப்ப அதுலேயே நமக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கும். ஓ, நம்ம இப்படி யோசிச்சிருக்கப்பட்டு வந்து நேரடி அனுபவங்கிறது வேற மாதிரியானதாக இருக்கிறது. இது மாதிரி வலதுசாரிகள் தொடர்பாக ஏதாவது இப்படி அனுபவம் இருக்குதா? நீங்கள் வந்து போயிட்டு கிரவுண்டில் வேற வேற வெர்ஷன்ஸ் கிடைச்சிருக்கலாம். இப்போ நிறைய தொலைக்காட்சி வாதங்களில் வலதுசாரிகள் அல்லது நேரடியாக பிஜேபிக்காரங்களில் இந்துத்துவ அமைப்புகள் பங்கெடுக்கிற மாதிரி அப்போ அதுக்கான ஸ்பேஸுங்கிறது பெருசாக இல்லை. இன்னொன்று, நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அன்னைக்கு வந்து ஒரு பெரிய வாசகர் தளமாக இருந்தது முழுக்க வந்து திராவிட இயக்கம், இடதுசாரிகள், தலித் அரசியல் பேசுகிறவங்க, தமிழ் தேசியவாதிகள். ஒரு நகைச்சுவை ஒன்று சொல்லுவாங்க என்னன்னா வந்து எம்ஜிஆர் ஆனந்த விகடனில் நான் ஏன் பிறந்தேன்னு ஒரு தொடர் எழுதுறாரு. அப்போனா எம்ஜிஆர் பயங்கர உச்ச நட்சத்திரம், பயங்கரமான அவங்களுக்கு ரசிகர்கள் இருக்காங்கனால எக்கச்சக்கமான பிரதிகள் அடிச்சிடறாங்க. ஆனால் அது பெருசாக விற்கலை. ஏன்னா எம்ஜிஆர் ரசிகர்கள் புத்தகம் படிக்கிற பழக்கம் கிடையாது. அவங்க வந்து படம் பார்த்து விசாரிக்கக்கூடியவங்கிற படிக்கிற பழக்கம் கிடையாது. இன்றைக்கும் படிக்கக்கூடியவர்கள் யாருன்னா திமுக, கம்யூனிஸ்ட்டுகள், தலித் அரசியல் பேசுகிறவங்க, தமிழ் தேசியவாதிகள் அப்படிங்கிறதான் வந்து. ஒன்று, அன்றைக்கி வலதுசாரிங்கிறது பெரிய பலமோ ஒரு மீடியாவோட நேரடி தொடர்போ அவங்களுக்கு இல்லை. அதனால் அந்த அனுபவங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியானதாகத்தான் இருக்கும். அண்ணன் சீமான் அவர்கள் குறித்து 2009 நீங்கள் ஒரு கட்டுரை எழுதினீங்க. அந்த கட்டுரை வந்து மிக காட்டமாக சீமானை விமர்சித்திருந்தது. அவருடைய தமிழ் தேசிய பார்வை குறித்து இன்றைக்கு சீமான் குறித்து நிறைய விமர்சனங்கள் பலரும் வைக்கிறாங்க. 2009 நீங்கள் அப்படி இந்த பார்வையை, அவருடைய தமிழ் தேசிய பார்வை என்பது அது சாதி ஆதிக்கத்திற்கானது அப்படின்லாம் நீங்கள் விமர்சித்து எழுதியிருந்தீங்க. எப்படி நீங்கள் அந்த என்ன அப்சர்வேஷன்? அன்றைக்கி வந்து சீமான் அதிகம் எக்ஸ்போஸ் ஆகலை. சீமான் முத முதல்ல எனக்கு வந்து தெரிய ஆரம்பித்தது பெரியார் திக்காவுடைய மேடைகளில். அவர் தொடர்ச்சியாக பகுத்தறிவு, நாத்திகம், தமிழ் தேசியம், ஈழ ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்களை பேசி தான் அவர் முத முதல்ல அறிமுகமாகிறார். அப்போ வின் டிவியில்னு நினைக்கிறேன் அந்த கூட்டங்கள்லாம் வந்து ஒளிபரப்ப போகிறோம், அதை பார்க்குறோம், கூட்டங்களில் போய் பார்க்குறோம். ஒரு நல்ல பேச்சாளர், இன்றைக்கு வரைக்குமே ஒரு நல்ல பேச்சாளர். அப்படி இருக்கப்ப 2009 அந்த ஈழப்போராட்டம் வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருக்குமே ஒரு ஊசலாட்டங்கள் வருகிறது. நானுமே வந்து கடுமையான விமர்சனங்கள் எல்லாம் கூட முன்வைத்திருக்கிறேன். வந்து அன்றைக்கி வந்து திமுக அரசாக இருக்கட்டும், கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறோம். நான் வந்து சிறு வயதுலேருந்து ஒரு பெரியார் மூமெண்ட்டோட வர்றப்போ வந்து புலிகள் ஆதரவுங்கிறது தொடர்ச்சியாகவே இருந்துட்டு வருது. எனக்கு இப்போ என்னென்னா வந்து 2000 காலகட்டத்தில் இந்த ஆமாக்ஸ் சோபா சக்தி இவங்களோட பழக ஆரம்பிக்கிறப்ப வேறு சில அனுபவங்கள், வேறு சில பார்வைகள் கிடைக்க ஆரம்பிக்குது. நம்ம பொதுவாக ஈழம்னாலே புலிகள் அப்படிங்கிறது மட்டும்தான் இருந்த நேரத்தில் அங்கே என்னென்ன மாதிரியான மாட்டியங்கள் என்ன இருந்தது, என்ன மாதிரியான சகோதரப்படைகள் நடந்தது, இஸ்லாமியர்களுக்கும் இவங்களுக்குமான பிரச்சனைகள் என்ன, அங்கென்ன சாதி இருந்தது அப்படிங்கிற புதிய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது.
ஆனால் இதெல்லாம் வந்து நம்ம பெரியார் இயக்கங்கள்லேயோ மற்ற இயக்கங்கள்லேயோ வந்து இது பெரிய பேசு பொருளாகவே இல்லை, அது ஒரு புது உலகமாகவே இருக்குது அப்படிங்கிறப்ப அப்போ வந்து புலிகள் மீதான ஒரு விமர்சன பார்வையுமே வருது. ஆனால் 2009 இது எல்லாத்தையுமே முழுக்க ஒத்தி வச்சுட்டு நேரடியாக இங்கே தமிழர்களுடைய இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் அப்படிங்கிற பார்வையிலிருந்து தான் நம்ம பேச ஆரம்பிக்கிறோம். ஆனால் அதற்கு பிறகு என்னன்னா வந்து சீமான் வந்து ஒரு பெரிய அரசியல் சக்தியாக வருகிறார். வெளியில் வர்றப்ப வந்து அவர் திமுக மீது விமர்சனம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் திராவிடத்தின் மீதான விமர்சனம், பெரியார் மீதான விமர்சனம் அப்படிங்கிறது போய் ஒரு கட்டத்தில் என்னென்னா வந்து நேரடியாக சாதியத்தை ஆதரிப்பது அப்படிங்கிறது போகுது. அப்போ தான் அவர் வந்து பசம்பன் முத்துராமலிங்கனோட சிலைக்கு மாலை போடுகிறார். அவர் மாலை போடுறாருங்கிறப்ப தான் பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இவர் பெரியார் திக்க மேடைகளில் பேசி இவர் எப்படி வந்து பசும்பன் முத்துராமலிங்கனுடைய சிலைக்கு மாலை போடுறதுக்கு முன்னால் கீற்றில் ஒரு பேட்டியில் மன்னிப்புலாம் கேட்டிருக்கு. மன்னிப்பு கேட்டது, அதாவது தம்பி படத்தில் வந்து பசும்பன் முத்துராமலிங்கனுடைய ஃபோட்டோ வைக்கிறாரு. இப்போ சுபவீரபாண்டியன்லாம் அறிவுறுத்துனாங்க அது தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. ஆனால் அதுக்கப்புறமே அவருடைய இது ஸ்டாண்ட் அப்படிங்கிறது மாறுது. அப்போ வந்து இவருடைய போக்கு அப்படிங்கிறது என்ன மாதிரியானதாக போகிறது? அதுக்கு பிறகு நாம் தமிழர் கட்சியினுடைய அந்த ஆவணம்லாம் வருகிறது, அதுக்கு கீட்டில் ஒரு புத்தகம்லாம் கொடுறாங்க. நான் எழுதுனது அதுக்கெல்லாம் முன்னாடியே 2009 காலகட்டத்தில் ஈழப்போர் முடிஞ்சு அவர் வந்து அரசியல் சக்தியாக உருவாகக்கூடிய காலகட்டத்திலேயே அப்போ அவருடைய அரசியல் என்பது இப்படிப்பட்ட பாதையில் தான் போக போகுது அப்படிங்கிறது தெரியுது. அப்போ ஜெயமோகனை ஒப்பிட்டுமே அதில் எழுதியிருப்பேன். ஜெயமோகன் வந்து என்னென்னா தேவர் ஜெயந்தி அப்படிங்கிறதே வந்து ஒரு அது வந்து ஒரு கொண்டாட்ட மனநிலைக்கு உடையது, அதை வந்து நம்ம அவ்வளோ நெகட்டிவாலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு எழுது. இன்றைக்கி அவர் வந்து ஒரு பெரிய தலித்தாதரவாளராக கட்டமைக்கப்படுகிறாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவர் வந்து தேவர் ஜெயந்தி வந்து பயங்கர பாசிட்டிவ் எழுதியிருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ஜாதி பேர்லாம் பின்னாடி போடணும், அதில் எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெயமோகன் எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு பக்கம் இலக்கியம் பேசிக்கொண்டு நவீன இலக்கியம்லாம் பேசிக்கிட்டு இருக்க ஒருத்தர் எப்படி இந்த தேவர் ஜெயந்தியை பார்க்குறாரு, இவ்வளோ நாள் பெரியார் ஈழம்லாம் பேசிக்கிட்டு இருந்த சீமான் இந்த முத்துராமலிங்கரை எப்படி அணுகிறாரு அப்படிங்கிற பார்வையிலேருந்து தான் வருகிறப்ப அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளில் வந்து சீமானுடைய இத்தனை வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது நீங்கள் அன்னைக்கு பேசுனது அந்த ஸ்டாண்ட் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, அல்லது இவ்வளோ நாளில் அது மாறி இருக்குதா? இல்லை அன்னைக்கு நான் ஒருத்தர் எழுதியிருப்பேன் வச்சுக்கோங்களா, இல்லை 1-2 குரல் அப்போ எழுதியிருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதன் மீதான விமர்சனத்தை முன்வைக்க விட மாட்டாங்க. இன்னொன்று கட்சிக்குள்ளே இருந்தே நிறைய பேர் விமர்சனம் வைத்து விட்டு வெளியிலலாம் வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்து அடிப்படையில் என்ன அப்படின்னா வந்து சீமானுடைய அரசியல்ங்கிறது ஒரு உணர்வு சார்ந்த உணர்ச்சி சார்ந்த அரசியலாக இருக்குது. அவர் ஈழம் பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கிறாங்கிறப்ப வந்து நமக்கு நேரடியாகவே தெரியும் புலிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து புலிகளுக்கு உதவிகள் செய்து எவ்வளவு நெருக்கடிகள் சந்தித்தவங்க நேரடியாகவே தெரியும். இப்போ குளத்தூர்மணி கோவை ராமகிருஷ்ணன் இந்த மாதிரியான தோழர்களை தாண்டி நான் நேரடியாகவே நான் சொல்லலையா திண்டுக்கல ஒரு தோழர் நேரடியாக சிறுகளும் தப்பிச்சப்ப அவங்க வீட்டுக்கு தான் வராங்க. பழனிலெல்லாம் வந்து தடாவலையும் புடாவலையும் போய் தங்களுடைய சொத்துக்களை இழந்து வெளியில் வர்றப்ப தங்களுடைய உறவுகளை இழந்து அவ்வளவு நெருக்கடிகளுக்கு ஆளானவர்களும் நம்ம நேரடியாக பார்க்கிறோம். அப்போ இவங்க யாருமே இதை வந்து ஒரு அரசியல் லாபமாக மாற்றாமல் சீமான அதை வந்து ஒரு கிரெடிட் அவங்க யாருமே போய் பிரபாகரன் கூட ஃபோட்டோ எடுத்துட்டு வரல அப்படி. இப்போ வைகோல வந்து எல்லாருக்குமே அந்த புகைப்படங்கள் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆனால் அதை அவங்க வந்து அதை வந்து ஒரு விளம்பரமாக மாற்றவே இல்லை. இவர் ஒரு முறையே அதை தான் போயிருக்கிறாரு, அதுவுமே சில மணித்துளிகள் தான் இருந்திருக்கிறார் அப்படின்னு தான் வைகோல் வந்து குளத்தூர் மணி வரைக்குமே சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. இதை வந்து அவர் வந்து இதை இதுக்கான ஒரு அரசியல் அடித்தளமாகவே இந்த ஈழம் பிரபாகரன் சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் மாற்றிக்கொண்டார் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது வந்து 2009 ஈழப்போறப்ப நம்முடைய மனநிலைங்கிறது வேற, 15 ஆண்டுகள் கடந்து வந்து விட்டோம். அங்கே நிறைய விஷயங்கள் நடக்கிறது. கடைசியில் ஒரு பொருளாதார நெருக்கடி வருகிறது, ராஜபக்சேவை தப்பிச்சு ஓடக்கூடிய ஒரு சூழல்லாம் வந்ததுக்கு பிறகு என்னென்னா வந்து மாக்காய்க்காலந்தெல்லாம் நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. தேசிய இனம்னா என்ன இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வருகிறது. இப்போ பார்த்தோம்னா இவ்வளோ நாள் வரைக்குமே பிரபாகரன் உயிரோடு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர் இப்போ நெடுமாறன் பிரபாகரன் உயிரோடு இருந்தார்னோன்னே இல்லை அப்படிலாம் அவர் இல்லை இன்னைக்கு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற ஒரு பார்வைக்கு அவர் வந்துடுறாரு. எனக்கு இதையெல்லாம் தாண்டி என்ன ஒரு விஷயம் அப்படின்னா வந்து ஈழம் சார்ந்த விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட சீமான் மீது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சீமான் மீது நிறைய இளைஞர்களுக்கு என்ன ஈர்ப்பு இருக்குதுன்னா ஒன்று வழக்கமாக வைக்கக்கூடிய தமிழ் சொல்லக்கூடிய விமர்சனம்னா திமுக அதிமுக ரெண்டு கட்சிகளுமே மோசம், இங்கே வந்து மூன்றாவதாக ஒரு அரசியல் சக்தி தேவை அப்படிங்கிற ஒரு பார்வை. அப்படிங்கிறப்ப இங்கே மூன்றாவதாக இல்லையானா இருக்காங்க, இப்போ கம்யூனிஸ்ட்கள் இருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் தலித் அமைப்புகள்லாம் இருக்கிறாங்கனாலுமே கூட அவங்களை விட ஒரு கூடுதலான ஒரு ஆதரவு தளத்தை சீமான் உருவாக்குறாரு, இல்லை உருவாகிற மாதிரியான ஒரு தோற்றம் இங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? ரெண்டு அடிப்படையான ஒரு விஷயமா பார்க்குறேன். ஒன்று வந்து ரொம்ப ஒரு உணர்வுபூர்வமான ஒரு கவர்ச்சிகரமான ஒரு அரசியல் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து இப்போ ஒரு தலித் அமைப்புகளுக்கோ இடதுசாரிகளுக்கோ இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா வந்து பெரும்பான்மை ஜாதி ஆதிக்கத்தை அரவணைத்து விட்டு போகுது. அதுதான் அந்த 2009 நான் எழுதின கட்டணியோட தொடர்ச்சியாகவே இருந்தது. வந்து இன்னொன்று வந்து அவர் வந்து தொடர்ச்சியாக வந்து அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இப்போ 234 தொகுதியில் வந்து பாதி பெண்களுக்கு அவர் ஒதுக்குறாரு.
அதே மாதிரி பட்டியலினத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவர் ஒதுக்குறாரு. நல்ல விஷயம், அதுல இருந்து வரவேற்கலாம், தப்பே கிடையாது. ஆனா இது என்னன்னா, இவங்களாம் ஜெயிக்க போறாங்களா இல்லையாங்கிறதா கேள்வி. லட்சியவாதத்துக்கும் நடைமுறைக்கும் இருக்கக்கூடிய, எப்பயுமே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா, லட்சியவாதம் எப்போ நடைமுறையாக மாறுதோ அப்போதான் லட்சியவாதத்துக்கான ஒரு வெற்றியாக இருக்கும். லட்சியவாதமாக நம்ம முன்வைக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே டக்குன்னு நடைமுறையில் ஒன்று வரவே வராது. வந்து பெரிய லட்சியவாதமாக வைக்கக்கூடிய விஷயங்களை திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சில விஷயங்கள் அவங்க நடைமுறைக்கு கொண்டு வர்றாங்க. அப்படிங்கிறப்ப நடைமுறையில் கொண்டு வரப்போ ஒரு சிக்கல்களும் சமரசங்களும் எல்லாமே இருக்கும். நீங்கள் எதையுமே இல்லாமல் வெறுமனே லட்சியவாதம் பேசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா எந்த வித சிக்கல்களுமே இருக்காதுன்னு வச்சுங்களேன். வந்து இப்போ தேர்தல் ரசிகருக்கு நாம் தமிழர் கட்சி வந்துட்டாங்க அப்படிங்கிறப்ப அவங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கிறாங்க, தேர்தல் ஏற்றுக்கிறாங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய நோக்கம் நீங்க தமிழ் தேசிய அரசியல் இங்க முன்வைக்கிறீங்க. தமிழ் தேசியம்னா என்னங்கிறதே கேள்வி. தனித்தமிழ் நாடு அல்லது சுய நினைவு உரிமைங்கிறத கைவிட்டு தான் இவங்க தேர்தல் அரசியலுக்கு வராங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொண்டுதான் வரீங்க. நீங்க தனித்தமிழ் நாடு கேட்க போறது கிடையாது. நீங்க வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட தமிழ்நாட்டில் ஒரு தமிழர் முதலமைச்சர் ஆகணும். தமிழருக்கு முன்னாடி ஆயிருக்காங்க, எடப்பாடி பழனிசாமி ஓபன் இஸ்ரோ வரைக்கும் ஆயிருக்காங்க. அப்படி இல்லாத ஒரு தனித்துவமான தமிழராக சீமான் வர ஆரம்பிச்சாங்க, நல்லது வரட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இவர் வந்து ஒரு அரசியலுக்கு வந்து வேட்பாளர்களை நிறுத்தி வெற்றி பெற வச்சு முதலமைச்சர் ஆயோ அல்லது கூட்டணி கட்சிகளில் இருந்தோ தங்களுடைய கொள்கை சார்ந்த திட்டங்களை கொண்டு வருவது, அதுதானே ஒரு தேர்தல் அரசியல் கட்சிகளுடைய நோக்கமாக இருக்கும். ஆனால் நீங்கள் 200 எங்க கூட்டணியுமே இல்லாமல் தனித்து நிற்போம், 117 பேரை வந்து நாங்கள் வந்து ஆண்கள் நிப்பாட்டோம், 117 பேர் பெண்கள் நிப்பாட்டோம். அவர் அது எல்லாத்துக்குமே சொல்றது, இது ஒரு மாற்று அரசியல் புரட்சி. மாற்று அரசியல்ங்கிறது வந்து ஒன்று வந்து தேர்தல் அரசியல் சார்ந்த ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கலாம், அல்லது இப்போ நக்சல்பாரிகள் மாதிரி வந்து அங்கே தேர்தல் பாதையிலே பங்கெடுக்க மாட்டோம், விடுதலை சேர்த்தைகள் ஒரு காலகட்டத்தில் வந்தாங்க, அந்த மாதிரி இருக்கலாம். இவர் தேர்தல் அரசியலுக்கு வந்துட்டாருங்கிறப்ப தேர்தல் அரசியல்ங்கிற ஒரு நடைமுறைக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் பண்ண முடியுமோ அப்படி பண்ணாதான் நீங்கள் அதில் சில விஷயங்கள் நீங்கள் பண்ண முடியல. அங்கே தான் நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறீங்கன்னு அவர் சொல்கிறார். நான் புரட்சிக்காக வந்தேன், தேர்தல் அரசியலுக்காக வரலன்னு சொல்கிறாரு. சரி, அப்போ அப்போ எப்போ இவங்க வெற்றி பெற்று எப்போ முதலமைச்சரை இந்த விஷயங்களை நடைமுறைப்படுத்துவாங்க? பலரும் கேட்டிருக்கிறாங்க, அண்ணன் வருவேன், நீ வெயிட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ நீங்கள் உள்ளிட்ட விமர்சகர்கள் எல்லோரும் அதுக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருக்கலாம், இயேசு வருகிறார் காத்திருக்கிற மாதிரி புரட்சி வருவதற்கு காத்திருக்கலாம். இதில் இன்னொரு விஷயம், இன்னொரு பிரச்சனை என்னன்னா, சரி ஓகே, அவர் வந்து ஏதோ ஒரு காலகட்டத்தில் மக்களை எல்லாத்தையுமே தன் பக்கம் இழுத்து இந்த கூட்டணியுமே இல்லாமல் முழுமையாக வந்து வெற்றி பெற்று முதலமைச்சராகி தன்னுடைய கனவுகளையும் எல்லாம் நிறைவேற்றலாம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னைக்கு அவர் பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நடைமுறைக்கு அப்பாற்பட்ட கற்பனாவாதமாகத்தான் இருக்குது. ஆடு மாடு மேய்க்கிறது, அரசு தொழிலாக்கிறது, பணமட்டல் அடிக்கிறதுங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம். சரி, நீங்கள் தேர்தல் அரசியலுங்கிறத ஒரு பக்கம் விட்டுருவோம். வந்து இப்போ நீங்கள் வந்து ஒரு நெய்தல் படையை அனுப்பிச்சு வந்து தமிழ்நாட்டு மீனவர்களை காப்பாற்றுவோம் அல்லது ஈழத்தை கைப்பற்றுவோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்கு. இப்போ சாதிங்கிற ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால், இப்போ வந்து நீங்கள் வந்து சாதியும் தான் தமிழர்கள் ஒன்றுபடுவதற்கு தடையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அது அந்த இடங்களில் நீங்கள் என்ன எதிர்வினை பண்ணியிருக்கிறீங்க? இதுதானே உங்கள் முன்னாடி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை. அப்போ நீங்கள் ஒடுக்கப்படுவோர், ஒடுக்கப்பட்டோர், ஒடுக்குபவர் இருக்கிறான்னு சொன்னால் நீங்கள் அங்கே வந்து நீங்கள் ராஜபக்சேவை எதிர்க்கிறதோ நெய்தல் படையை அனுப்பிச்சு நீங்கள் தமிழ்நாட்டை மீட்கிறதோ இருக்கட்டும், வந்து ஒரு கிராமத்தில் ஒரு தலித் ஒடுக்கப்படுகிறார், ஒரு ஆதிக்க ஜாதி இருக்குதுன்னா அந்த நெய்தல் படை அங்கே போய் ஏதாவது பண்ணணும்ல? நீ ஈழத்தில் போய் ஒன்று பண்ணுறீங்க, நீங்கள் தேர்தல் அரசியல் ஜெயிச்சு முதலமைச்சராக ஏதோ ஒன்று பண்ண போகிறீங்கன்னு வச்சுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நெருக்கலில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் சொல்கிறது எல்லாமே மரபான சாதி எதிர்ப்பு கருத்தியல். அவர்கிட்ட வந்து வேறு மாதிரி இருக்குது, அவர் அதை எதிர்கொள்வேன்னு சொல்கிறாரு. அதனால சாதாரண எளிய உங்களை போன்ற எளிய பிள்ளைகளால் புரிந்து கொள்வது கொள்வது கடினம். 2006 அதிமுகவுக்கு இருக்கும் சலுகை திமுகவுக்கு கிடையாது அப்படின்னு ஒன்று எழுதிருக்கீங்க, அது வேற ஒரு கான்டெக்ஸ்ட்ல. இப்போ வரைக்கும் அதை நம்புறீங்களா? இப்போ இந்த ஊடக அனுபவத்துல நீங்க நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அதிமுகவுக்கு இருக்கிற சலுகை திமுகவுக்கு கிடையாதா? கண்டிப்பா கிடையாது. நீங்க ஊடகங்கள்னாலே வந்து கலைஞர்னு எப்போ எழுதுவாங்க, கருணாநிதினு எப்போ எழுதுவாங்க, ஜெயலலிதாவை வந்து எப்படி எழுதுவாங்க, அம்மான்னு எப்படி எங்கே எழுதுவாங்க, கேப்டன் எங்கே எழுதுவாங்க அப்படிங்கிறலாம் நமக்கு தெரியும். கண்டிப்பாக வந்து ஒரு அதிமுகவோ அல்லது மற்ற கட்சிகளுக்கோ இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு இருக்கக்கூடிய சலுகைங்கிறது திமுகவுக்கு கண்டிப்பாக கிடையாது. திமுக மீதான விமர்சனங்கள் கடுமையாக பத்திரிகைகள் வைக்கும். அதே நேரத்தில் வந்து திமுக தலைவர்கள் தான் நீங்கள் நேரடியாக சந்திப்பதற்கு அணுகுவதற்கு எளிதானவர்களாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு விழாவுக்கு கூப்பிட்றதா இருக்கட்டும், ஒரு பேட்டி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லா விமர்சனங்களையும் தாண்டி அவங்க விழாக்களில் பங்கெடுப்பதற்கோ பேட்டி கொடுப்பதற்கோ அவங்க தான் தயாராக இருப்பாங்க. நீங்கள் ஒரு எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி பேட்டி எடுக்கிறதுங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்குமே ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயம். இதுலேயும் எடப்பாடி பழனிசாமி பெரிய மக்கள் ஆதரவோடு உருவான ஒரு பெரிய மக்கள் தலைவரெலாம் இல்லைங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு ஸ்டாலினை அணுகுவதை விடவும் கடினமானது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒரு பேட்டி எடுக்கிறது. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த பயாசியாக இருக்குது. இப்போ நம்ம மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் அப்படிங்கிறத தாண்டி மாற்று அரசியல் பேசக்கூடிய அமைப்புகளிலேயே கூட அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க, திமுக ஆட்சி காலத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க. தமிழ் வழி கல்வின்னு நினைக்கிறேன்,
அதை நடைமுறைப்படுத்தும் சொல்லி 100 தமிழறிஞர்கள் பட்டினி போராட்டம்லாம் கலைஞர் பிரிவில் ஆரம்பிச்சாங்க. ஜெயலலிதா வந்ததுக்கு பிறகு அது அதுக்கான எந்த நடவடிக்கையுமே இருக்காது. ஈழ ஆதரவுல இருந்து எல்லாமே வந்து சிறு சிறு அமைப்புகள் ரொம்ப அமைதியாயிருவாங்க. ஏன் இன்னும் வந்து என்னன்னா வந்து திமுக தான் ஒரு லட்சியம் கொள்கையெல்லாம் பேசுது, அது பண்ணணும், அதுக்கான கமிட்மெண்ட் கடப்பாடு அதிகம், அதுதான் காரணமா. ஒரு ஒடுக்குமுறை அல்லது ஒரு சிறு இயக்கத்தை வந்து திமுக ஆட்சி அணுகிறதுக்கும் அதிமுக ஆட்சி அணுகிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். திமுக வந்து அதை அணுகிறப்ப அது வந்து உடனடியாக ஒரு அடக்குமுறையை செலுத்த மாட்டாங்க, நிறைய தயக்கங்கள் இருக்கும், அது அவங்களுக்கான நிறைய விஷயங்கள் பண்ணி தந்துட்டு அது ஒன் பண்ணுவாங்க. ஏடிஎம்கே நம்ம சொல்லவே வேண்டியதில்லை, டக்குன்னு யார வேணாலும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. நெடுமாறனா இருக்கட்டும், வைகோவா இருக்கட்டும், அங்கே நீங்கள் உங்களுக்கு ஜனநாயகம் அந்த மாதிரியான எந்த விஷயங்களுமே இருக்கவே இருக்காதுன்னு வச்சுக்கலேன் வந்து. ஏன்னா இது வந்து ஒரு இரும்பு பெண்மணிங்கிற ஒரு சித்திரம் உங்களுக்கு வந்துடும். உண்மையிலேயே நீங்கள் இரும்பு பெண்மணின்னு யார் யாரை சொன்னால், பாச்சாத்தியில் பாதிக்கப்பட்டு இவ்வளோ தூரம் வழக்கு நடத்தி வெற்றி பெற்றுக்கிறாங்க இல்லையா, அவங்கள நீங்கள் இரும்பு பெண்மணி சொல்லலாம், சிதம்பரம் பத்மினியை சொல்லலாம், இவங்கள தான் நம்ம இரும்பு பெண்மணின்னு சொல்லணும். ஆனால் ஜெயலலிதாவை வந்து இரும்பு பெண்மணிங்கிற ஒரு பிம்பம் தொடர்ச்சியாகவே இங்கே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க, அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் அவங்களுடைய டிவி ஆஃபீஸ் இருக்கிறது, கொஞ்சம் தூரம் போனால் அவங்களுடைய கட்சி அலுவலகம் இருக்கிறது. ஆனால் அவங்க கட்சி அலுவலகத்துக்கு வர்றது ஒரு பெரிய செய்தியாக இருக்கும். கலைஞர் டெய்லி காலையில் 4 மணிக்கு இருந்து முதல் சிலை ஆஃபீஸில் போய் பேப்பர்லாம் படிச்சுட்டு உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுவார், அது ஒரு பெரிய நியூஸாகவே இருக்காது. ஆனால் ஜெயலலிதா எதுவும் இன்றைக்கோ ஏதோ ஒன்று பண்ணிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய விஷயமாக, இந்த பாரபட்ச மனோபாவங்கிறது தொடர்ச்சியாகவே இருக்குது. இது தமிழர் மரபுலையே தொடர்ச்சியாகவே இருக்குது. கலைஞர் அணுகிறதுக்கும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை அணுகிறதுக்கும் என்ன காரணமாக இருக்கும் நினைக்கிறீங்க? ஒன்று வந்து வந்து கலைஞர் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட ஒரு சாதியிலிருந்து வந்தவர், அந்த ஒரு கசப்பு உணர்வு, அந்த ஒரு வன்மங்கிறது பொதுவாகவே தமிழ் பொது புத்தியில் உண்டு. நீங்கள் வந்து மற்ற தலைவர்களை விட டக்குன்னு கலைஞரை விமர்சிக்கிறப்ப ஊர்புறங்களில் சாதிய ரீதியாக சொல்லி விமர்சிக்கிறதெல்லாம் கேட்டிருக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு என்னென்னா அவருடைய ஜாதி என்னன்னே தெரியாமல் எதெல்லாம் ஒடுக்கப்பட்ட ஜாதியோ அதெல்லாம் தொடர்புடுத்தியெல்லாம் விமர்சனம் பண்ணுவாங்க. கருணாநிதி அந்த ஜாதி தான் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் நேரடியாக கேட்டிருக்கிறேன்னு வச்சுக்கிறேன். வந்து பொதுவாகவே தமிழ் சூழலில் வந்து என்ன மாதிரியான இருக்குன்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்த பெரும்பான்மையான முதலமைச்சர்கள் ஒரு சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவர்களாக தான் இருந்திருக்கிறாங்க. அது நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒன்று வந்து இங்கே வந்து சாதிய ரீதியான நிறைய அமைப்புகள் இருக்குது. ஒரு தலித் அமைப்பும் இருக்கிறது, ராமதாசும் இருக்கிறார், ரெண்டுமே ஒன்று கிடையாது. அப்படின்னாலுமே கூட சாதிய ரீதியான ஒரு அடையாளத்தோட ஒரு கட்சி இங்கே ஆட்சியை பிடிப்பது சாத்தியமே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க பெரியார் மண்ணில் திருமாவளவன் முதலமைச்சர் ஆக முடியாதா அப்படிங்கிறது, ஆக வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம், ஆனால் ஆவதற்கான சாத்தியம் இருக்குதா அப்படின்னு கேட்டோம்னா அப்படி கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு நான் வந்து ஒன்று இங்கே இருக்கக்கூடிய சாதிகள் இருக்காங்க இல்லையா, வெவ்வேறு சாதிகள், ஒரு சாதி இன்னொரு சாதியை ஆதரிப்பதுங்கிறதுல எப்பயுமே சிக்கலாக இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால தான் என்னென்னா இந்த சாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட வேறு மாநிலம் சேர்ந்த அடையாளங்கள் இருக்காங்க இல்லையா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, ரஜினிகாந்த், இவங்க தான் உச்ச நட்சத்திரங்களாகவோ அல்லது அவங்க சார்ந்து வந்து ஒரு அரசியலை கட்டமைக்கிறதோ அப்படிங்கிறது எப்பயுமே இங்கே இருந்திருந்துருக்கிறது. அப்போ கலைஞருமே ஒரு சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவர், ஆனால் அதே நேரத்தில் ஒரு ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை ஜாதியை சேர்ந்தவராக இருக்கிறார். அப்படிங்கிறப்ப கலைஞர் மற்ற தலைவர்களோட இப்போ எம்ஜிஆர், ஜெயலலிதா அல்லது எடப்பாடி பழனிசாமி இவங்களெல்லாம் நம்ம ஒப்புடுறப்ப வந்து இவங்க யாருமே கலைஞர் அளவுக்கு திறமையானவங்க கிடையவே கிடையாது. கலைஞர் பேச்சாளராக இருக்கிறாரு, எழுத்தாளராக இருக்கிறாரு, ராஜதந்திரியாக இருக்கிறார், நிர்வாக திறமை இருக்கிறது, அவர் வந்து இலக்கியத்தில் இருக்கிறாரு, கலை அரசியல் இதெல்லாம் செய்து தான் கலைஞர் தன்னை வந்து நிறுவ வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு ஜெயலலிதாவுக்கோ எம்ஜிஆருக்கோ எடப்பாடி பழனிசாமி எதுவுமே தேவையே இல்லை, அவங்க ஒரு தலைவராக எளிதில் மாறிட முடியும் அப்படிங்கிற சூழல் தான் இங்கே இருக்கிறது. அதுதான் இப்போ நீங்கள் ஒரு குடும்ப அரசியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குடும்ப அரசியல் குறித்த விமர்சனங்கள் திமுக மீது இருக்கிறதுன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளிலுமே குடும்ப அரசியல் இருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து கலைஞருடைய குடும்பத்தை பொதுவாக குடும்பம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஒரு மார்க்சிய அடிப்படையில் குடும்பங்கிறது தனிச்சத்தோடு தொடர்புடையது அப்படிங்கிற ஒரு பார்வை ஏங்கல்ஸ் வைக்கிறாரு. இந்திய சூழலில் அம்பேத்காரோ பெரியாரோ குடும்பங்கிறது ஜாதியோடு நேரடி தொடர்புடையது, அதோட தனி சொத்து ஆணாதிக்கத்தோடு தொடர்புடையதுன்னு. நீங்கள் கலைஞர் ஒரு ஃபேமிலி அப்படிங்கிறத நீங்கள் ஏதாவது ஒரு சாதியோடு நீங்கள் பொருத்தி பார்க்க முடியுமா? அது வந்து ஒரு சமத்துவபுரமை தான், அந்த குடும்பத்தில் எல்லா சாதிக்காரங்களுமே அதில் இருந்திருக்கிறாங்கிறப்ப நீ அந்த குடும்பங்கிறது சாதியத்தோடு நேரடி தொடர்புடையது கிடையாது. ஆனால் நீங்கள் அரசியலில் இருக்கக்கூடிய மற்ற கட்சி தலைவருடைய குடும்பங்களை எடுத்துக்கோங்க, அது நேரடியாக அந்தந்த சாதிக்காரர்கள் அவங்க நேரடியாக ஆதிக்கம் செலுத்துவது தான். ஒன்று அந்த கட்சியே சாதிய ரீதியான கட்சியாக இருக்கும், இன்னொன்று பொதுவான ஒரு கட்சியாக இருந்தாலுமே கூட அந்த குடும்பங்கிறது நேரடியான ஒரு சாதியத்தினுடைய பிரதிநிதியாகத்தான் அவங்க இருந்திருந்திருப்பாங்க. அப்போ இது ரெண்டையுமே சமப்படுத்தி நீங்கள் குடும்ப அரசியல் பேசுகிறதே ஒரு அநீதியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அவர் இறந்ததற்கு பிறகு தான் கலைஞரை பற்றி நிறைய விஷயங்கள் மீடியாக்களை பேசப்பட்டுச்சு. அப்போ தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு 2K கிட்ஸ் ஓ கலைஞர்ங்கிறது இவ்வளோ பெரிய ஆளுமை உள்ளவரா, இத்தனைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான சாலைகளை கலைஞர் தான் போட்டிருப்பாரு, பூங்காக்களை கலைஞர் தான் கட்டியிருப்பாரு, இங்கே இருக்கக்கூடிய எல்லா நினைவிடங்களையும் கலைஞர் தான் உருவாக்கியிருப்பாரு. ஆனால் கலைஞருக்கு கிடைத்த அங்கீகாரம் அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் வேற, இப்போ வந்து அவங்க டெமோக்ரஸியை பேசுறவங்களுக்கு ஜெயலலிதாவை பிடிப்பதற்கு என்ன காரணம்? டெமோக்ரஸியை பேசுறவங்களுக்கு எம்ஜிஆர் எப்படி பிடிக்குது? அடிப்படையில் வந்து என்னன்னா அவங்களுக்கு நேரடியாக எம்ஜிஆர் பிடிக்கும் அல்லது ஜெயலலிதாவை பிடிக்கும் அல்லது உண்மையிலேயே அவங்க
எம்ஜிஆர் தான் ஒரு ஆளுமிக்க தலைவர்கள் அப்படின்னு நம்புறாங்கிறது தான். எடப்பாடியும் கூட ஆளுமைன்னு ஒத்துக்கிறாங்க. அதை தாண்டி அவங்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு திராவிட வெறுப்பு, திமுக வெறுப்பு, இதுதான் அவங்களை ஏற்றுக்கொள்வதற்கான ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு தான் பார்க்குறேன். ஜனநாயகத்துக்கும் ஜெயலலிதாவுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குது அவங்களுக்கு? ஒன்றுமே கிடையாது. எமர்ஜென்சியே எம்ஜிஆர் ஆதரிக்கிறாரு. ஜெயலலிதா காலகட்டத்தில் கட்சிக்காரங்களுக்கு எந்த ஜனநாயகமே கிடையாது. நாங்கள் ஒரு முறை வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பற்றி ஒரு கட்டுரை போட்டோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பத்து பக்கம் வரைக்கும் வந்தது. ஏன்னா அவ்வளோ முன்னாள் அமைச்சர்கள் இருக்காங்க. யார் அமைச்சராக இருந்தாங்க, யாரை தூக்குனாங்க, எதுவுமே யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு ஒரு அமைச்சருக்கு வந்து அன்னைக்கு ஜேஆர்டிவி நியூஸ் பார்த்தா தான் தெரியும் நம்ம பதவியில் இருக்கோமா இல்லையான்னு சொல்லி. அப்படி எந்த ஜனநாயகமும் இல்லாத ஒரு தலைவராகத்தான் அவங்க இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்களை ஒரு பெண்ணியவாதையாக மாற்றுவாங்க. அவங்க ஆண்களால் வஞ்சிக்கப்பட்டார்கள், அதனாலேயே வந்து அவங்க வந்து ஆண்களை எல்லாம் காலில் வள வைத்தார்கள். ஜெயலலிதா வந்து ஒரு பெண், ஆனால் அவங்க பெண்ணுங்கிற அடையாளம் மட்டும் இல்லை, அவங்க ஒரு பார்ப்பன பெண் அப்படிங்கிற அடையாளம். இங்கே யாருக்குமே ஒற்றை அடையாளம் கிடையாது, பன்முக அடையாளம் இருக்கிறது. ஒருவர் ஒரு ஆணாகவோ பெண்ணாகவோ திருநங்கையாக இருக்கக்கூடிய நேரத்தில் தான் அவருக்கு ஒரு சாதி அடையாளம் இருக்கிறது, மத அடையாளம் இருக்கிறது, வர்க்க அடையாளம் இருக்கிறது, இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம பார்க்க முடியும். அப்போ ஜெயலலிதா ஏராளமான பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட தங்கள் கட்சிக்காரர்களை காலில் உள வச்சதுக்கு காரணம் வெறுமனே பெண் அப்படின்னு மட்டுமே பார்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது இல்லையா? இப்படியான விமர்சனங்கள் இங்கே சூழலில் வைக்கப்பட்டதே கிடையாது. பன்மொழி திறன் பெற்றவர் அப்படின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் குறித்து சொல்கிறாங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு சினிமா கரிஷ்மா இருக்குது. இன் வாட் சென்ஸ் எடப்பாடி அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுமையாக சித்தரிக்கப்படுகிறார்கள். கவுண்டர், கவுண்டர் டு டிஎம்கே, கவுண்டர் டு திராவிடியன் மூமெண்ட். என்ன சொல்ல போனால் அவர் தான் பாஜகவை வீழ்த்த போகிறார். இது எங்கிருந்து வருது? இது கண்டிப்பா அந்த சொல்றவங்க தான் நீங்க கேள்வி கேட்கணும். அவன் வரமாட்டேங்கிறனால உங்கள்கிட்ட கேட்கணும். எம்ஜிஆர் ஜெயலலிதாவே எப்படி ஆளுமையா, இப்ப எம்ஜிஆருடைய பிம்பம் எப்படி உருவாக்கப்பட்டதுங்கிறத எம்எஸ்எஸ் பாண்டியன் ரொம்ப விரிவாகவே எழுதி அது தமிழிலுமே மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருக்கிறது. எம்ஜிஆருக்கு ஒரு ஒர்க் இருந்திருக்கு. அவர் தன்னுடைய பிம்பத்தை எப்படி கட்டமைக்கணுங்கிறதுல ஒரு ஒர்க் பண்ணியிருக்கிறார். ஜெயலலிதா அந்த ஒர்க்கு கூட பண்ணல. ஜெயலலிதாவுக்கு இயல்பாகவே கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னா திமுக விருப்பங்கிறதே ஒரு பிம்பமாக உருவாக்கப்பட்டது. அவங்க யாரையுமே சந்திக்காமல் ஒரு ரூம்ல இருக்கிறது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஒரு பத்திரிக்கையில் வந்து ஒரு நம்ம வந்து இப்போ கொரோனா காலகட்டத்தில் நம்ம எங்கேயுமே போக முடியாமல் வீட்டிலேயே இருந்தோம் இல்லையா? குவாரண்டைனில் கொரோனா பாதிக்கப்பட்டிருந்தாலும் நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வீட்டிலேயே இருந்தோம். நம்மளால் ஒரு கட்டத்துக்கு மேலே ரெண்டு நாள் மூணு நாளைக்கு மேலே வெளியில் ஒரு ரூம் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குதுங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? ஆனால் ஒரு தலைவி தன் வாழ்நாளில் பெரும்பகுதி, அரசியல் வாழ்க்கையினுடைய பெரும்பகுதி அவங்க வீட்டிலேயே போயஸ் கார்டனுக்குள்ளேயே தான் இருந்தாங்க. அங்கேயுமே வந்து சசிகலா இருப்பாங்க, அல்லது சில வேலைக்காரர்கள் இருப்பாங்கிறது, ஒரு பத்து பேர் இருப்பாங்களே அந்த வீட்டில், அதில் மட்டுமே எப்படி ஒருத்தங்க இருந்தாங்கிறதே ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமாகவே இருந்தது. இன்னொரு பக்கம் சசிகலான்னு ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் அதிமுகவை தன்னோட கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அவங்களுடைய குரல் அப்படிங்கிறது ஜெயலலிதா இறந்ததுக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வரும். சசிகலோட குரல் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, எந்த மீடியாக்காரங்களுக்குமே தெரியாது. அவங்க வெளியில் வந்து ஜெயலலிதா மாதிரியே அந்த மேக்கப் கேக்கப்லாம் போட்டுட்டு அக்கா நீங்கள் கோட்டைக்கு கிளம்பி விட்டீர்கள் அக்கா அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறப்ப தான் ஓ சசிகலாவுடைய குரல் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் மக்களோட தொடர்ச்சியாக நேரடியாக களத்தில் இருக்க வேண்டியவங்க, தொடர்ச்சியாக இடையீடுகள் நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய வேண்டியவங்க மக்களையே சந்திக்காமல் ஒரு அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ மழை பெய்யுதுங்க, சென்னையில் மழை பெய்யுதுங்க, சென்னையில் மழை பெய்து சில இடங்களில் தண்ணி தேங்குது. உடனே வந்து மழைநீர் வடிகால் திட்டம்லாம் ஃபெயிலியரு, திமுக அரசு தோற்று விட்டது அப்படின்ற ஒரு ரைட்டை போகிறது. நான் கிட்டத்தட்ட 2004 சென்னைக்கு வரேன். அடுத்த ஆண்டோட சேர்த்தா 20 ஆண்டுகளாக நான் சென்னை நடந்திருக்கேன். சென்னையில் பல பெருமழை வெள்ளங்களை நான் பார்த்துருக்கிறேன். கண்டிப்பாக இதுக்கு முன்னால் மலையில் இருந்த சென்னையை விட இப்போ கடந்த 2 ஆண்டுகளாக முழுவதுமாக மாறலைனாலும் கூட ஓரளவுக்கு தண்ணி தங்காமல் இருந்திருக்குது அப்படிங்கிறத நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த விமர்சனம் முன்னோக்கப்படுகிறது. 2015 பெருவெள்ளம், பெருமழையில் வெள்ளத்தில் சென்னையை மிதக்கிறதையும் நான் பார்த்துருக்கிறேன். ஜெயலலிதா எட்டி கூட பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஆர்கே நகர் தேர்தல் வரப்ப தான் அவங்களுடைய டயரு அந்த தண்ணியை தொடுது. டயருக்குன்னே ஒரு வரலாறு இருக்கிறது. அங்க வந்து பெரிய அளவு விமர்சனங்களே வரலைங்க. நீங்க பத்திரிகையாளர் மத்தியில் அது குறித்து பேசியிருக்கீங்களா? இப்போ வந்து எப்படிப்பா இந்த பயாஸ் ஏன் அப்படின்னு? இல்லை, நிறைய பேத்துக்கு அந்த ஆதங்கம் மனக்குறை இருக்கத்தான் செய்யும் வந்து. ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழல், அதுக்கான சந்தர்ப்பங்கிறது பெரும்பாலும் இருக்காது. இந்த பயாஸ் இருக்குன்னு தெரியுது. ஆனால் ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் நீங்க வந்து இதுல பயாஸ் இல்லாமல் நடந்துக்கணும், நீங்க நடுநிலையா நடந்துக்கணும்னா இதுல எப்படி நடுநிலையா நடந்துக்கிறது? இல்ல, அப்படி சொல்லக்கூடியவங்களே பயாஸ் இல்லாமலாம் இருக்க மாட்டாங்க. நமக்கு சொல்றாங்க இல்லையா பயாஸ் இல்லாமல் நடந்துக்கணும்னு சொல்றவங்களே கண்டிப்பா ஒரு சார்பில் இருந்துதான் அந்த மாதிரியான விஷயங்கள் வர ஆரம்பிக்கும். நமக்கு சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், நமக்கு வரக்கூடிய உத்தரவுகள்ங்கிறது என்ன மனநிலையில இருந்து வருது? நம்ம முதல்ல கூட கொஞ்சம் அப்பாவியா கூட இருந்திருக்கலாம். சரி, ஓகே, உண்மையிலேயே அவங்க நடுநிலை மனோபாவத்துல இருந்தா அப்படி சொல்றாங்கன்னு. ஆனா நமக்கு ஒரு கட்டத்துல புரிய ஆரம்பிக்கும். குறிப்பிட்ட பிரச்சனைகள்ல நீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும். அங்கே அந்த நடுநிலை போன்ற இந்த மயக்கங்கள் அது உங்களுக்கு தொந்தரவாக இருந்திருக்கா, அப்படியான சம்பவங்கள் உண்டா? ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே சொல்லப்படுது. ஒன்று வந்து நடுநிலையோடு இருக்கணும், பத்திரிகையாளர் மட்டும் தான், எல்லாருமே நடுநிலையோடு இருக்கணும்,
சார்பில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று நடுநிலைமை என்பதே கிடையாது, அதுவே கெட்ட வார்த்தை அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுமே இருக்குது. ஆனால் எனக்கு இந்த ரெண்டு ஸ்டாண்ட்லேயுமே எனக்கு சில விமர்சனங்கள் இருக்குது. என்னென்னா வந்து நடுநிலைமை என்கிற ஒன்று இருக்க முடியுமா முடியாது அப்படின்னா, இப்போ ஒரு பிரச்சனை வருது, ஒரு ஒடுக்குபவர் ஒடுக்கப்படுவர் இருக்கிறப்ப நம்ம நடுநிலைமையெல்லாம் இருக்க முடியாது, கண்டிப்பாக பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நிற்கணுங்கிறது. அது நடுநிலை தவறியதாகுமா? அதெல்லாம் ஆகாது. நீங்கள் வந்து யாருக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறதோ அவங்க பக்கம் நிற்கிறதுங்கிறது தான், அதுதான் உண்மையிலே ஒரு நடுநிலைமையாக இருக்க முடியும். ஆனால் அதே நேரத்தில் ரெண்டு எக்ஸ்ட்ரீம் சைடில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுக்கணும்னு நீங்கள் சொல்ல முடியாது. ரெண்டு தரப்பையும் கேட்கணும், ரெண்டு தரப்பையுமே கேட்கணும், மூன்றாவதாக கூட ஒரு தரப்பு இருக்கலாம், அந்த தரப்பு நியாயங்களையுமே நம்ம இது பண்ணணும். இப்போ ஒரு பத்திரிக்கையாளர் இருக்கிறப்பே எனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குங்க தெரிஞ்சுதான் ஒரு பத்திரிகையில் வேலைக்கு சேர்றாங்கிறப்ப என்னுடைய ஐடியாலஜி அங்கே பிரதிபலிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக பிரதிபலிக்க தான் செய்யும். ஏன்னா எல்லாருக்குமே அரசியல் இருக்கிறது, அரசியல் இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குமே ஒரு அரசியல் இருக்குதுங்கிறப்ப கண்டிப்பாக அது பிரதிபலிக்கும். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய கருத்தில் மட்டும்தான் அங்கே வரணும் அப்படின்னு நம்ம நினைக்க போகிறதில்ல, அது ஜனநாயகம் கிடையாது. பெரியார் பத்திரிகையாளர், அவர் வந்து பத்திரிகை நடத்தியிருக்காரு, அவர் பத்திரிகையாளர். ராஜாஜி பத்திரிகை எழுதுற பத்திரிகையாளர், அப்புறம் அம்பேத்கர் பத்திரிகை நடத்துகிற பத்திரிகையாளர், மார்க்ஸ் பத்திரிகைகள் எழுதுகிற ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். இவர்கள் எல்லோரும் பத்திரிகையாளர்களா? இப்போ இவங்க காலத்துக்கும் எழுதிட்டு இருக்காங்க, பட் தே ஆல்வேஸ் ஹேட் அ பயஸ், அவங்கள பத்திரிகையாளர்கள்னு சொல்லாமா? இல்லை, கண்டிப்பாக என்னென்னா ஒரு பத்திரிகை அப்படிங்கிறது ஒரு கருத்தை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கான ஒரு ஊடகமாகத்தான் அந்த பத்திரிகை அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரியார் மூமெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாடகம் போட்டிருக்கிறாங்க, திரைப்படங்கள் போட்டிருக்கிறாங்க, கிட்டத்தட்ட பெரியார் தவிர எல்லாருமே நாடகங்கள் திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. திருவாரூர் தங்கராசில் இருந்து ஆரம்பிச்சு எம் ஆர் ராதா எல்லாருமே நடித்திருக்கிறார்கள். அண்ணா வரைக்கும், அண்ணா கலைஞர் எல்லாமே நடிச்சிருங்க, ஸ்டாலின் வரைக்குமே எல்லாமே நடிச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இதை வந்து அவங்க கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கான ஒரு ஊடகமாகத்தான் பார்க்குறாங்க. அப்போ ஒரு நாடகத்தை போல திரைப்படத்தை போல தான் அவங்க ஒரு பத்திரிகையாகவும் பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான இதழ்கள் இங்கே நடத்தப்பட்டிருக்கிறது. இதே மாதிரி தான் மார்க்ஸாக இருக்கட்டும், அம்பேத்கராக இருக்கட்டும், தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்கான ஒரு விஷயமாகத்தான் பத்திரிகைகளை பார்த்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது. இப்போ வந்து இப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகைகள் அப்படின்னு எடுத்தோம்னா, அவங்க கமர்ஷியலாக ஒரு விஷயத்தை பண்ணுவது, லாபம் சம்பாதிப்பது, வியாபாரம் நடத்துவது அப்படிங்கிறதுக்காக ஒரு பத்திரிகை நடத்துவது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கம். ஆனால் 100% அது மட்டுமே நோக்கமாக இருக்காது. கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரு பயாஸ், அவங்களுக்குமே ஒரு அரசியல் சார்பு அப்படிங்கிறது இருக்கும், அதுவுமே அந்த பத்திரிகைகளில் கண்டிப்பாக பிரதிபலிக்க தான் செய்யும். நீங்கள் வேணால் 100% ஒரு கட்சி பத்திரிகையாக இல்லாமல் இருக்கலாம், எல்லாருக்கும் ஒரு அஜெண்டா இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.